நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புகழ்விழி. இன்றைய பொழுதில் நீங்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் நாவல் உனக்காக நான். இந்த சேனலில் பதிவிடப்படும் நாவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் பதிவிடப்படும் நாவல்கள் அனைத்தையும் உடனுக்குடன் கேட்டு மகிழுங்கள். வாங்க கதைக்குள்ள பயணிக்கலாம். எதிர்பாராம பெய்த மழையால குளிர்ந்த காற்றும் லேசான சாரணமா பைக்ல போறதே சுகமா இருந்துச்சு அர்ஜுனுக்கு. ஹெட்ஃபோனில் இளையராஜா ஹிட்ஸ் கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்டினவனுக்கு உடலும் உள்ளமும் உற்சாகமாக இருந்துச்சு. பாடலை கேட்டபடி சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் ஒரு வளைவில் திரும்பினவன் சாலையில் தேங்கி இருந்த மழை நீரை கவனிக்காததால் வேகத்தை குறைக்காம போனான். வெள்ளை நிற செல்வாரில் சேறுபட்டுடக்கூடாதுன்னு ஒவ்வொரு அடியையும் கவனத்தோடு எடுத்து வச்ச வைஷாலி மேலே வேகமாக வந்த அர்ஜுனோட வண்டி நீரை வாரி தெளிச்சுது. திடீர்னு ஒரு பக்கம் முழுதும் நீர் பட்ட உடனே ஒரு நொடி தகச்சு போனவ மறுநொடி நிமிந்து பார்த்தா. அர்ஜுனோட முதுகுதான் தெரிஞ்சது. வைஷாலிக்கு வந்த கோவத்துக்கு என்ன செய்யறோன்னு உணராம சாப்பிட்டு இருந்த மாங்காயை தூக்கி அவன் மேல எரிஞ்சா. குறி தப்பாம அது போய் நச்சுன்னு அர்ஜுனோட முதுகில் அடிக்க வலியால முகம் சுழிச்சவன் வண்டியை நிறுத்திட்டு திரும்பி பார்த்தான். முதல்ல அவன் கண்ணில் பட்டது கீழே கிடந்த மாங்காய் தான். எவன்டா அவன் மாங்காயில நம்மளை அடிச்சது அப்படின்னு நிமிந்து பார்க்க அங்க இடுப்புல கையை வச்சுக்கிட்டு அவனை முறைச்சபடி வைஷாலி நின்றுட்டு இருந்தா. அடிச்சதும் அடிச்சுட்டு கெத்தா நிக்கிற திமிரை பத்தியா, இருடி வர, இன்னைக்கு உன் மண்டையை உடைக்காம விடுறதில்ல அப்படின்னு நினைச்சபடி அர்ஜுன் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி அவளை நோக்கி போனான். கொஞ்சமும் அச்சப்படாம நிமிர்ந்த பார்வையோட அவனை வைஷாலி எதிர்கொண்டா. அவ பக்கத்துல போக போகத்தான் அர்ஜுனுக்கு அவ உடம்பு மேல இருந்த சேறு கண்ணில் பட்டுச்சு. ஐயோ, தப்பு நம்ம மேலதான், அசராம நிக்கிறத பார்த்தா இன்னைக்கு நம்மளை தவச்சு தொங்க விட்டுருவோ போல இருக்கே அப்படின்னு உள்ளுக்குள்ள பயப்பட்டவன் வெளியே திமிரா இருந்தான். என்ன எதுக்கு அடிச்ச அப்படின்னு அர்ஜுன் காரணம் தெரிஞ்சே தெரியாதது மாதிரி கேட்க கைகளை கட்டினபடி கொஞ்ச நேரம் அர்ஜுனையே பார்த்த வைஷாலி, பார்த்தா தெரியலையா அப்படின்னா. என்னது அப்படின்னு அர்ஜுன் புரியாதவன் மாதிரி பார்க்க அவன் வேணும்னே நடிக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டவ இவனோட பேசுறதெல்லாம் வீண் அப்படின்னு எதுவுமே பேசாம அவனை தாண்டி போயிட்டா. அவ சண்டை போடுவா, பதிலுக்கு நாமளும் சண்டை போடுவோம்னு நினைச்சிருந்த அர்ஜுனுக்கு அவ பேசாம போனது குற்ற குறுகுறுப்பா இருந்துச்சு. சாரி, வேணும்னே பண்ணல அப்படின்னா கொஞ்சம் தனிவாவே. வைஷாலி நின்று அவளை திரும்பி பார்த்தவ, பரவாயில்ல, நானும் அப்படி அடிச்சிருக்க கூடாது, சாரி அப்படின்னா. வீண் அலட்டலோ அலட்சியமோ இல்லாம இயல்பா பேசினவளை அர்ஜுன் வியந்து பார்த்தான். அப்போ ஒரு லாரி வேகமா வந்துச்சு. சாலையோரம் நீர் தேங்கி இருந்ததால ரெண்டு பேராலையும் ஒதுங்க முடியாம போக வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் அப்படியே நின்னாங்க. தன்னோட உடைய கவலைய பார்த்த வைஷாலி கண்களை முடிக்க அவளோட முகத்தையே பார்த்துட்டு இருந்த அர்ஜுன் வேகமா நகர்ந்து அவளை மறைச்சபடி நின்னான். கடந்து போன லாரி வாரி அரைச்ச நீர் முழுதும் அர்ஜுன் மேல தான் பட்டுச்சு. ஏன் இன்னும் தண்ணி நம்ம மேல படல அப்படின்னு நினைச்சபடி கண்களை திறந்த வைஷாலி அர்ஜுன் அவளுக்கு ரொம்ப பக்கத்துல நிக்கிறத பார்த்து ரெண்டுட்டு பின்னால போனான். அப்போதான் அவனோட ஆடையில இருந்த சேற்ற கவனிச்சா. அச்சோச்சோ, ட்ரெஸ் எல்லாம் சேராயிடுச்சே அப்படின்னு வைஷாலி கவலைப்பட்டா. பரவாயில்லங்க அப்படின்னபடி அர்ஜுன் தன்னோட ஆடையில இருந்த சேற்ற தட்டிவிட சாரிங்கிறதா தலையசைச்ச வைஷாலி திரும்பி பேருந்த நிறுத்தத்தை நோக்கி நடந்தா. அர்ஜுனும் தான் வண்டியை நோக்கி நடந்தான். ரெண்டு பேரும் ரெண்டு எட்டு தான் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள சோனு மழை கொட்ட ரெண்டு பேரும் பேருந்த நிறுத்தத்தை நோக்கி கிட்டத்தட்ட ஓடுனாங்க. பேருந்த நிறுத்தத்தை போய் சேர்றதுக்குள்ள ரெண்டு பேரும் முழுசா நினைஞ்சிருந்தாங்க. ஆடைகள்ல இருந்த சேச்சுக்கரை காணாம போயிருக்க அவங்க உடைய குனிஞ்சு பார்த்து ரெண்டு பேருக்குமே மகிழ்ச்சி. அதே நிலையோட ரெண்டு பேரும் திரும்பி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து புன்னகிச்சுக்கிட்டாங்க. மழையில நனைஞ்சதால உடலோட சுடிதார் ஒட்டிக்க வைஷாலி துப்பட்டாவை விரிச்சு போட்டுக்கிட்டா. அர்ஜுன் அவளையே பார்த்துட்டு இருந்தான். சராசரி உயரத்தை விட உயரம் கொஞ்சம் குறைவு தான். ஆனா நல்ல நேரமா உயரத்துக்கேற்ற உடல் எடையோட இருந்தா. கண்ணு ரெண்டும் அழகா இருக்க வட்ட முகத்துல பெரிய விழிகளோட இன்னும் குழந்தைத்தனம் மாறாத முகம். கல்லூரி முதலாம் ஆண்டு இல்ல இரண்டாம் ஆண்டு தான் படிச்சுட்டு இருப்பான்னு நினைச்சான். மழை நிக்கவே இல்லை. ஆனா வைஷாலி ஏற வேண்டிய பேருந்து வந்துட்டதால அவ போய் அதுல ஏற போற அவளையே அர்ஜுன் பார்த்துட்டு இருந்தான். பேருந்தில் இருந்த கூட்டத்தை பார்த்ததும் இதில் ஒழுங்காக வீடு போய் சேருவோமா அப்படிங்கிற கவலையில் வைஷாலி அர்ஜுனை மறந்துட்டா. பஸ் நகர்ந்து போனதுக்கப்புறம் தான் அர்ஜுனோட நினைவு வந்து அவனை திரும்பி பார்த்தா. ஆனால் அதுக்குள்ளே அந்த பஸ்ஸு சாலையை கடந்து போயிடுச்சு. அப்பா, என்ன உயரமாக இருக்கான், அவங்க வீட்டில் அப்படி என்னத்தை தான் போட்டு வளர்க்குறாங்களோ தெரியல. அவனை திரும்பி பார்த்தா கேட்கணும் அப்படின்னு யோசித்தவ, சே, நம்ம ஏன் இப்படி லூஸ் மாதிரி நினைக்கிறோம், இது என்ன சின்ன ஊரா, இந்த சென்னையில் அவனை எங்கே போய் திரும்பி பார்க்கறது அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிக்கிட்டா. வைஷாலி அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்தப்போ நல்லா இருட்டிடுச்சு. அவளோட அப்பாவும் அண்ணனுமே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. என்ன வைஷாலி, இவ்வளோ நேரம் கழிச்சு வர, போன வேலை என்னாச்சு, வேலை கிடைச்சதா அப்படின்னு அவளோட சகோதரன் விஸ்வா ஆர்வமாக கேட்டான். கிடைச்சதுண்ணா, ஆனால் டைரக்ட் எம்ப்ளாயி இல்லை, கான்ட்ராக்ட் தான்.
15,000 சம்பளம். பெருசாக அலவன்ஸ்லாம் எதுவும் இல்லை. போக வர கேப் இருக்குது. வைஷாலி தனக்கு வேலை கிடைச்சதை சாதாரணமாக சொன்னான். போதுமே, நீ ஒன்றும் இன்ஜினியரிங் படிக்கலையே, வெறும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் தானே, இதுக்கு இந்த சம்பளம் அதிகம்தான். இது அன்னி மாலினி சொன்னான். அவளோட குரலில் பொறாமல் இருந்துச்சு. எப்போதும் போல யாரும் கண்டுக்கல, ஆனால் வைஷாலிக்கு கோபம் வந்துருச்சு. நானா இன்ஜினியரிங் படிக்க மாட்டேன்னு சொன்னேன், என்னோட கம்மியாக மார்க் எடுத்தவங்கலாம் இன்ஜினியரிங் சேர்ந்தப்போ இந்த வீட்டில் தான் என்னை யாரும் சேர விடலை அப்படின்னு அவ தன்னோட மனக்குமுறலை பட்டுன கொட்டிட வீட்டில் ஒரு நிமிஷம் கனத்த அமைதி நிலவுச்சு. வைஷோ நீ உள்ள வா, காஃபி தரேன் அப்படின்னு சமையல் அறையிலிருந்து அம்மாவோட குரல் கேட்டதும், ஆமாம் இவங்களுக்கு என்ன தான் அடக்க தெரியும் அப்படின்னு வைஷாலி மனசுக்குள்ளேயே தான் அம்மாவை திட்டினான். வைஷாலி நல்ல படிப்பா, அவளுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அவள் அப்பா சம்பளத்துக்கு ஃபீஸ் கட்ட கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட விஸ்வா கொடுக்க தயாராக இருந்தோம், மாலினி விடலை. படிப்புக்கே இவ்வளோ செலவு பண்ணா அப்புறம் கல்யாண செலவு வேற இருக்கே, சும்மா டிகிரியே படிக்கட்டும் அப்படின்னு முடிச்சிட்டா. தான் நினச்ச படிப்பு படிக்க முடியலன்னு வைஷாலி அழுதப்போ, சின்ன விஷயத்த பெருசு பண்ணாத வைஷோ, உங்கள் அண்ணி உங்கள் அண்ணனை தூண்டி விட்டு தனி கொடுத்துட்டு போயிட்டா நம்ம படுத்தா திண்டாட்டம். இன்னும் 2 வருஷத்தில் உங்கள் அப்பா வேற ரிட்டையர் ஆகிடுவார். சொந்த வீடும் உங்கள் அப்பாவுக்கு வர பென்ஷன் பணமும் வச்சு மட்டும் நம்மளால் குடும்பத்தை நடத்த முடியாது, இதில் உன் கல்யாணம் வேற இருக்குது அப்படின்னு குடும்ப நிலைமையை எடுத்து சொன்ன அம்மா மஞ்சுவை முறைக்க மட்டும்தான் வைஷாலியால் முடிஞ்சுது. அடுத்த மாதத்துலேருந்து வைஷாலி சம்பளத்தை அப்படியே சேர்த்து வச்சுட்டு வரலாம், அவள் கல்யாணத்துக்கு நகைநட்டு வாங்க ஆகும்ல அப்படின்ட்டு மாலினி சாமத்தியமாக பேசினான். அதானே பார்த்தேன், இவ்வளவாவது இவ புருஷனை செலவு பண்ண விட்டுறதாவது, படிப்பு செலவுக்கு கல்யாணத்தை காட்டி கொடுக்க விடலை, இப்போ என்னோட கல்யாணத்துக்கும் நானே சம்பாதிக்கணும்னு ஜாடியாக சொல்லியாச்சு அப்படின்னு வைஷாலி மனசுக்குள்ள பொறுமனப்படி வெறுப்போட மாலினியை பார்த்தா. மாலினி அதுக்கெல்லாம் அஞ்சிடவே இல்லை. சுஜிக்கண்ணா அத்தை வந்தாச்சு பாரு அப்படின்னு அவ தன்னோட மகளை வைஷாலி கிட்ட அனுப்பிட்டு தன் கணவனை அழைச்சிக்கிட்டு மாடிக்கு போயிட்டா. வைஷாலியோட அப்பா ராஜனுக்கு அரசு அலுவலகத்துல வேலைனாலும் அவருக்கு பெரிய குடும்பமும் கூட, அக்கா தங்கங்களுக்கு அவர் தான் திருமணம் செஞ்சு வச்சாரு, அதனால பெருசா ஒன்றும் சேமிக்க முடியல. தன்னோட காலத்துல சிக்கனமா சேர்த்து தாம்பரம் தாண்டி ஒரு இடத்துல மன வாங்கி சின்ன அளவுல 2 படுக்கை அறைகள் கொண்ட வீட்டை கட்டியிருந்தாரு. அதுக்கே நிறைய செலவானதுனால மனைவியோட நகையையும் விற்று தான் வீட்டை கட்டி முடிச்சாரு. விஸ்வா இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு தனியார் கம்பெனியில் கை நிறைய சம்பாதிக்கிறான். அவனுக்கு வைஷாலி 8 வயசு இளையவ, அதனால முதல்ல விஸ்வாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மாலினி ரயில்வேயில் வேலை பார்க்குறா, அவங்களுக்கு 2 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. மாலினி சாமத்தியசாலி, தனி கொடுத்தனம் போனால் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்து வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியது வருங்கிறதுனால அவள் தனி கொடுத்தனத்தை பற்றி நினச்சி பார்க்கவே இல்லை. மாடிலேயே அவங்களுக்குன்னு ஒரு ஹாலும் பெட்ரூமும் கட்டிக்கிட்டா. அங்கே அவங்களுக்குன்னு தனி டிவி ஏசி எல்லாம் உண்டு. ஆனால் கீழ் வீட்டில் பழைய சாமான்கள் தான். வீட்டு வேலை பார்க்க மாமியார் மஞ்சு இருக்காங்க. சுஜியை அவங்களும் வினோதமும் பார்த்துக்குவாங்க, அதனால கவலை இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வரவ. வேலைக்கு போகிற சாக்கில் வீட்டில் ஒரு வேலை கூட செய்கிறதில்ல. த அம்மாவை வேலைக்காரி மாதிரி நடத்துகிறா அப்படின்னு வைஷாலிக்கு தான் கோபமாக வரும். ஏமா இந்த அண்ணி இப்படி இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் இப்படியா வீட்டில் வேலை பார்க்காம இருக்காங்க, அங்கே ஆஃபீஸ்லேயும் ஒன்றும் வெட்டி முறிக்கிற வேலை இல்லை, வீட்டில் கொஞ்சம் வேலை பார்த்தா தான் என்னவா, எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம். உங்கள் அப்பா கடைக்கு போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்து தந்துடுறாரு, அதோட காய்கறியும் அவரே நறுக்கி வச்சுடுவார், அதனால எனக்கு வேலை செய்ய ஒன்றும் சிரமம் இல்லை. எல்லாத்துக்கும் குத்த கண்டுபிடிச்சிட்டே இருந்தால் சொந்தங்களோட சேர்ந்து இருக்க முடியாது. இந்த தங்கத்தை என்கிட்ட தானே விட்டுருக்கா, வயசான காலத்தில் பேரம்பேத்தியோடு இருக்கிறது தானே சந்தோஷம் அப்படின்னு மடியில் இருந்த சுஜியை கட்டிக்கிட்டு வாஞ்சையாக சொல்கிற மஞ்சுவை பார்க்குற வைஷாலி, தன் அம்மாவே விரும்பி செய்கிறப்போ நாம் அவங்கள குழப்பக்கூடாதுன்னு அமைதியாக இருந்துருவா. வீடு தான் மஞ்சுவோட உலகம். அவங்களுக்கு வெளி உலகத்தை பற்றி அவ்வளவா தெரியாது, தெரிஞ்சுக்கவும் ஆர்வம் இல்லை. பொழுதுக்கும் வேலை பார்த்தாலும் மக மருமகளோட சேர்ந்து இருக்கிறது தான் அவங்க விரும்புவாங்க. வைஷாலியும் அந்த மாத தொடக்கத்தில் வேலைக்கு சேர்ந்துட்டா. தினமும் ஆஃபீஸ் ஏற்பாடு செஞ்சுருக்கிற காரில் தான் போயிட்டு வருவா. காலையில் சீக்கிரமே கிளம்பிடுவா, சாயந்தரமும் 5 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவா. தினமும் பழைய மகாபலிபுர சாலையை கடக்கிறப்போ அவளுக்கு அர்ஜுனோட நினைவு வரும். அவன் பேர் கூட அவளுக்கு தெரியாது. அவன் தம் மேலே சேர் அடிக்காமல் பார்த்துக்கிட்டத இப்போ நினச்சாலும் அவளோட முகத்தில் புன்னகை பூக்கும். யாருனே தெரியாத தான் மேலே அவன் காட்டின அக்கறை அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவனை சந்திச்ச இடத்த கடக்கிறப்போ அவன் எங்கேயாவது தெரியறானான்னு பாப்பா. ஆனால் 3 மாதம் போனதுக்கப்புறமும் அவளால் அவனை சந்திக்க முடியல. ஒரு நாள் மஞ்சுவுக்கு உடம்புக்கு முடியலன்னு வீட்டிலேருந்து வைஷாலி உணவு கொண்டுட்டு வரல. அவள் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல இன்னும் வேறு சில சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட ஆஃபீஸும் இருக்குது, அதனால உணவகங்கள் எல்லா கம்பெனிஸ்க்கும் சேர்த்து ஒரே இடத்துல தான். வைஷாலி அவளோட வேலை பார்க்குற ஸ்வேதாவோட உணவகத்துக்கு வந்தவன் உணவு வகைகள் வாங்கிக்கிட்டு ஓரமாக இருந்த டேபிளில் போய் சாப்பிட உட்காந்தாங்க. ஒவ்வொரு தளத்துலேயும் உணவு வருந்தன்னு தனியாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அங்கே உணவை சுட வச்சுக்க மைக்ரோவேவ், இடையில சாப்பிட காஃபி டீ கிரீன் டீ கூட இருக்கும். வைஷாலி தினமும் அங்கேயே உட்காந்து சாப்பிடுவா.
இன்னைக்கு தான் முதல் தடவையா உணவகத்துக்கு வந்ததுனால பேச்சும் சிரிப்புமா அங்கிருந்த சூழ்நிலைய வேடிக்கை பார்த்தபடி சாப்பிட்டுட்டு இருந்தவ திடீர்னு ஒருத்தனோட குரல் மட்டும் சத்தமா கேட்கவும் அந்த பக்கம் பார்த்தா. அங்க அவளுக்கு ஆனந்த அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அர்ஜுன் அவனோட நண்பர்களோட கலகலவா பேசி சிரிச்சபடி சாப்பிட்டுட்டு இருந்தான். வைஷாலி அவன் தன்னை பாப்பானான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா. ஒரே ஒரு முறை ரோட்ல சந்திச்சவன்ட்ட எப்படி தானா போய் பேசுறது அப்படிங்கறது மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா. ஸ்வேதா சாப்பிட்டதும் போலாமா அப்படின்னதும் வைஷாலி எழுந்துட்டா. அவங்க சாப்பிட்ட தட்டை கொண்டு போய் வைக்கிறப்போ வைஷாலி அர்ஜுனையே பார்த்துக்கிட்டு போனான். நண்பர்களோட பேசினபடி அர்ஜுனும் அவளை பார்த்தான். ஆனா சட்டன அவனுக்கு ஞாபகம் வரல. தட்டை வச்சுட்டு திரும்பி போறப்போ வைஷாலி அர்ஜுனையே பார்க்க, ஏன் இந்த புள்ளவாத்து நம்மளே மறைச்சு பார்க்குது அப்படின்னு யோசிக்கிறப்பதான் அவனுக்கு மூளையில பல்பு எரிஞ்சது. ஹே மாங்கா தானே அவ அப்படின்னு கண்டுபிடிச்சவன் நண்பர்கள்ட்ட இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு வைஷாலி போன பக்கம் போய் பார்த்தான். அங்க அவ இல்ல. அப்போ அர்ஜுனோட பக்கத்துல வந்த அவனோட நண்பன் கார்த்திக், டே அர்ஜுன் அப்படி யாரடா பாக்குற அப்படின்னதும், அன்னைக்கு சொன்னா வண்டியில போறப்போ ஒரு பொண்ணு மேல சேர் அடிச்சிட்டேன்னு. அர்ஜுன் சொன்னதை கேட்டு வாய் விட்டு சிரிச்ச கார்த்திக், ஹஹா என்னது நீ சேர் அடிச்சியா, அவன் உன்னை அடிச்சாலே அதை சொல்லு மச்சி அப்படின்னா. இதெல்லாம் உனக்கு மறக்காதே அப்படின்னு பல்ல கடிச்ச அர்ஜுன், அவங்கதான் ஏதோ ஒரு கம்பெனியில வேலை பாக்குறா போல இருக்கு, அதான் அவகிட்ட பேசலாம்னு வந்த, அதுக்குள்ள காணாம போயிட்டா. சரி வா இதே பில்டிங் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு அர்ஜுன் சுலபமா சொல்லிட்டான். ஆனா அவன் நினைச்சது மாதிரி வைஷாலி அவனால அவ்வளவு சீக்கிரமா திரும்பவும் சந்திக்க முடியல. அர்ஜுனுக்கு தன்னை ஞாபகம் இல்லைங்கிறது வைஷாலிக்கு ஏமாற்றமா இருந்துச்சு. இவனை போய் லூசு மாதிரி நினைச்சிட்டு இருந்தோமே, அவனுக்கு நம்மளை யாருன்னே தெரியல. ஒரு தடவை ரோட்ல பார்த்ததுக்கு அவன் உன்னை ஞாபகம் வச்சுக்கணுமா, நீ தான் ஓவரா எதிர்பார்க்கற. இப்படி பல விதமா யோசிச்சு அவளையே குழப்பிக்கிட்டவ இனி அர்ஜுனை நேர்ல பார்த்தா கூட தெரியாதது மாதிரி காட்டிக்கிறதுன்னு முடிவெடுத்துட்டா. மறுநாள் மதியம் சாப்பிட வந்த அர்ஜுனோட விழிகள் வைஷாலிய தேட மறக்கல. அவதான் இன்னைக்கு வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டாளே, அதனால வரல. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வைஷாலி ஒருவேளை தாமதமா வரலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அர்ஜுன் கொஞ்ச நேரம் காத்திருந்துட்டு தான் போனான். இப்படியே 20 நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமும் அவனால வைஷாலிய பார்க்க முடியல. ஆஃபீஸ் வரும்போதும் போகும்போதும் வைஷாலி எங்கேயாவது இருக்காளா அப்படின்னு கவனிப்பான். ரெண்டு பேருக்கும் ஆஃபீஸ் டைம் வேற வேறங்கிறதுனால சந்திக்க முடியல. அர்ஜுன் வைஷாலியை பார்க்க முடியாததுல கடுப்பா இருந்தான். ரெண்டே தடவை பார்த்த ஒருத்தையும் நம்ம ஏன் இவ்வளோ தேடுறோம், டைம் வேஸ்ட், இனி அவளை நினைக்கவே கூடாது அர்ஜுன் கூல் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டவன் அன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புனான். அர்ஜுன் பைக்கை எடுத்துக்கிட்டு வெளிவாசலில் வரப்போ வைஷாலி ஆஃபீஸ் காரில் ஏறிட்டு இருந்தா. இன்னைக்கு தான் இனி இவளை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் தானாகவே வந்து கண்ணில் படுறாளே. ஓ மேடம் வேறு டைமிங்கு, அதான் பார்க்க முடியல, சரி நாளைக்கு நேரில் பார்த்து பேசலாம் அப்படின்னு நினச்சபடி அர்ஜுன் போனான். மறுநாள் சாயந்தரம் 4 மணி அளவில் தன்னோட இருக்கையிலேருந்து எழுந்த அர்ஜுன், வாடா டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கார்த்திக் அழைக்க, டீயே எப்படா சாப்பிட்றது குடிக்க தானே முடியும் அப்படின்னு கார்த்திக் கடிச்சான். வா டீ எப்படி சாப்பிட்றதுன்னு காட்டுறேன் அப்படின்னபடி அர்ஜுன் அவனோட தோல்ல கை போட்டுக்கிட்டு அழைச்சிட்டு போனான். டீ அவங்க தளத்திலேயே கிடைக்கும், அங்கே போகாம இவன் வேற எங்கே போறாங்கிறது மாதிரி கார்த்திக் பார்க்க அவனை கூப்பிட்டுக்கிட்டு கீழ்த்தளத்துக்கு போனான். ஓ ஹோட்டலில் கூட்டிட்டு போய் நல்ல டீ வாங்கி தருவான் போல இருக்கு அப்படின்னு கார்த்திக் நினைக்க, அர்ஜுன் கம்பெனியோட நுழைவாயில் பக்கத்தில் போக கார்த்திக் ஒன்றும் புரியாம அவனோட போனான். அர்ஜுன் கொஞ்ச நேரம் சுற்றுமுற்றும் பார்த்துட்டு இருந்தவன் தூரத்தில் வைஷாலி வரதை பார்த்ததும் அவளை நோக்கி போனான். ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த வைஷாலியும் தூரத்திலேயே அர்ஜுனை பார்த்துட்டா. அர்ஜுனை பார்த்ததும் அவளோட மனசு துள்ளுச்சு. ஆனால் அன்னைக்கு மாதிரி அர்ஜுனுக்கு தன்னை தெரியலனா, அதனால அடக்கி வாசிக்கிறதுன்னு முடிவெடுத்தா. அர்ஜுன் வைஷாலியை பார்த்து புன்னகிக்க வைஷாலி அவனை அறிமுகம் இல்லாத பார்வையை பார்த்து வச்சா. ஹாய் நீங்களும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு அர்ஜுன் ஆர்வமாக கேட்க, ஆமாம் ஆனால் நீங்கள் யாரு அப்படின்னு வைஷாலி பதில் கேள்வி கேட்டா. இவ்வளோதான் அன்னைக்கு பார்த்தோமா, இல்லை வேற யாராவதா அப்படின்னு அர்ஜுனே ஒரு நொடி குழம்பி போயிட்டான். என்ன தெரியல அப்படின்னு கேட்ட அஸ்வின் வைஷாலிய சந்தேகமாக பார்த்தான். கண்ணுக்கு முன்னாடி இருக்கீங்க, தெரியாமல் எப்படி சார் இருக்கோம், உங்களை தெரியுது ஆனால் நீங்கள் யாருன்னு தான் தெரியல, ஒருவேளை நீங்கள் எங்களுக்கு தூரத்து சொந்தமா அப்படின்னு வைஷாலி அர்ஜுனை தெரியாதது மாதிரி பேசினான். இவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கார்த்திக்கு வைஷாலி யாருன்னு புரிஞ்சிடுச்சு. என்னங்க அன்னைக்கு தேங்காயெல்லாம் அடிச்சுட்டு இப்போ தெரியலன்னு சொல்றீங்க அப்படின்னு நண்பனுக்காக கார்த்திக் பேசினான். தேங்காயா அப்படின்னு அர்ஜுன் வைஷாலி ரெண்டு பேருமே அதிர்ந்து போயிட்டாங்க. டேய் அது தேங்காய் இல்லடா மாங்காடா அப்படின்னு அர்ஜுன் பதறினான். இப்போ அது ரொம்ப முக்கியம், பாப்பாவை கோணம் யாருன்னே தெரியல அதை கவனிடா அப்படின்னு சொன்ன கார்த்திக்க
வைஷாலி முறைச்சி பார்த்தா. என்னையே பாப்பான்னு சொல்றீங்க அப்படின்னு கோவப்பட்டுட்டா. அவளோட முகம் கோவத்துல செவக்க அதை பார்த்த அர்ஜுன் அவளை இன்னும் வெறுப்பேற்று நினைச்சு, டேய் ஏண்டா பாப்பான்னு சொல்ற, குட்டி பாப்பான்னு சொல்லணும் இல்லைங்க அப்படின்னதும், என்ன கொழுப்பா அப்படின்னு வைஷாலி பொங்கிட்டா. கூல் கூல், பாப்பா உயர்ந்தானே இருக்கீங்க, அதான் அப்படி சொன்னோம். எப்படிங்க ஸ்கூல் முடிச்சதும் நேராக வேலைக்கு வந்துட்டீங்களா, செம அறிவாளி போல இருக்கு, கிரேட் இல்லடா அப்படின்னு அர்ஜுன் வைஷாலியை பாராட்டுறது மாதிரி கேலி பேசினவன் கடைசியில் அவனோட நண்பனையும் கூட்டு சேர்க்க அவங்க ரெண்டு பேரும் தன்னோட உயரத்தை பார்த்து கிண்டல் செய்கிறாங்கன்னதும் வைஷாலிக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. ஹலோ, நீங்கள் ரெண்டு பேரும் பணம் மாற மாதிரி வளர்ந்துட்டு என்ன கிண்டல் பண்ணுறீங்களா, நான் ஒன்றும் குள்ளம் இல்லை, 5.1 இருக்கேன், தேவையில்லாமல் பேசிட்டு வழிவிடுங்க நான் போகணும் அப்படின்னா. போங்க, யார் வேணாம்னு சொன்னா, ஆனால் இவனை தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு போங்க. அன்னைக்கு ரோட்டில் ஒரு அப்பாவியை போட்டு அடிச்சிங்களே அவன்தாங்க இவன், நல்லா பாருங்க அப்படின்னு கார்த்திக் அர்ஜுனை காட்டி சொல்ல, அப்போது வைஷாலியோட செல்ஃபோன் சத்தம் கேட்டுச்சு. அவள் போக வேண்டிய வாகன ஓட்டுநர் தான் கால் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட இதோ வர அப்படின்னு அவன், நான் யாரையும் அடிக்கலை, எனக்கு இவரை தெரியவே தெரியாது அப்படின்னா பிடிவாதமாக. கார்த்திக்கும் மேலும் ஏதோ சொல்ல வர, டே விடுறா போகட்டும் அப்படின்னு சொன்ன அர்ஜுன் வைஷாலியை பார்த்து, நீங்கள் போங்க அப்படின்னா. வைஷாலி விட்டா போதும்னு வீடு விடுன்னு நடந்தா. என்னடா அதுக்குள்ளே விட்டுட்ட, ஒருவேளை இது அந்த பொண்ணு இல்லையா அப்படின்னு கார்த்திக் கேட்டான். அவளே தாண்டா, ஆனால் ஏன் தெரியலன்னு சொல்கிறான் தான் புரியல அப்படின்னா. டேய் வேற பொண்ணாக இருக்க போதுடா, இல்லைனா அன்னைக்கு நடந்ததை மறந்துருச்சோ. மறக்கலாம் இல்லை, அவள் அன்னைக்கு என்னை ஹோட்டலில் நல்லா தெரிஞ்ச மாதிரி தாண்டா பார்த்தா, எனக்கு தான் அவளை சட்டுன்னு தெரியல. அப்புறம் ஏண்டா போக விட்ட, விடு நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்போ நாளைக்கும் அவளை பார்க்க வரோமா, பின்ன வேற வேலை என்ன இருக்குது, நல்லா டைம் பாஸ் ஆகுதுல்ல அப்படின்னபடி அர்ஜுன் நடக்க அவனோட கார்த்திக்கும் போனான். காரில் ஏறின வைஷாலிக்கு இன்னும் படப்பட படங்களை, எப்படி பேசுகிறான் பாரு, குட்டி பாப்பாவான், ஆனால் அவன் உயரத்துக்கு நாம் அப்படி தான் தெரியும் அப்படின்னு நினச்சதும் அவளுக்கே சிரிப்பு வந்துருச்சு. சாயந்தரம் அர்ஜுன் அவனோட வீட்டுக்கு போனப்போ அவனோட அம்மா அக்கா அத்தை அத்தையோட மக எல்லாரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தாங்க. அர்ஜுனோட அக்கா ரேணுகாவோட வீடு ரெண்டு தூரம் தள்ளி தான் இருக்குது. அதோட சொந்த தாய் மாமாவோட வீடு எதிரிலேயே இருக்கிறதுனால சாயந்தர நேரத்தில் வீட்டு பெண்கள் சேர்ந்து தான் இருப்பாங்க. அர்ஜுனை பார்த்ததும், டே அர்ஜுன் வாடா அப்படின்னு அவனையும் அவங்க ஜோதிக்குள்ளே இழுக்க, ஹாலை விடுங்க தாய்க்குளமே, தனியாக அவங்க கிட்ட மாட்டினா அவ்வளவுதான், நீங்கள் பேசுங்க, நான் அப்புறம் என்னோட படையோடு வரேன் அப்படின்னபடி அர்ஜுன் மாடிக்கு நழுவ அங்கே பிளேயரில் பாடல் அலறிட்டு இருந்தது. அர்ஜுனோட தம்பி அஜயும் மாமாவோட மக ராகவும் ரூம்குள்ள சினிமா பாடலை அலற விட்டபடி கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க ரூமை எட்டி பார்த்த அர்ஜுன் சத்தம் இல்லாம தன்னோட ரூமுக்கு நழுவினான். உறவினர்கள் பக்கத்திலேயே இருக்கிறதுனால வீடு எந்த நேரமும் கலகலன்னு இருக்கும். அர்ஜுன் உடை மாத்திட்டு முகம் கழுவிட்டு வர வெளியே ஹாலில் அஜயும் ராகவும் இருந்தாங்க. என்னடா விளையாடி முடிச்சிட்டிங்களா, ராகவ் தான் சின்ன பையன், நீ எம்சிஏ கடைசி வருஷம் படிக்கிற, ஆனா இன்னும் சின்ன பையன் மாதிரி வீடியோ கேம்ஸ் ஆடுற அப்படின்னு அர்ஜுன் அஜயை பார்த்து கேட்க அவன் சிரிச்சான். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு இவங்க கீழே போனப்போ ரேணுகா அவளோட வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தா. எல்லாம் எடுத்துட்டியா ரேணு, நீயும் இங்கேயே சாப்பிட்டுட்டு போகலாம், சொன்னா கேட்க மாட்ற அப்படின்னா அவளோட அம்மா ரங்கநாயகி. இருக்கட்டும்மா, அவரோட சாப்பிட்டுக்கிறேன், நீ அவருக்கு சூடா அடதோசை வாப்ப, ஆனா உனக்கு யார் வார்ப்பா, சூடா சாப்பிட்டதானே நல்லா இருக்கும், அதெல்லாம் உன் மாப்பிள்ள வார்த்து தருவாருமா அப்படின்னு சொல்லி ரேணுகா சிரிக்க, அப்ப சரி அப்படின்னு தானும் சிரிச்ச ரங்கநாயகி அர்ஜுன்கிட்ட, அக்காவோட துணைக்கு போ அப்படின்னாங்க. இது அவங்க வீட்டில் வழக்கமாக நடக்கிறது தான். அர்ஜுன் ரேணுகாவோட 5 மக பிரீத்தியை பைக்கில் முன்புறம் உட்கார வைக்க, ரேணுகா தான் 2 மக விஷ்ணுவை தான் மடியில் வச்சு பின்புறம் உட்காந்துக்கிட்டா. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வாசல் வரைக்கும் வந்து அவளை வழி அனுப்பி வச்சாங்க. மறுநாள் காலையில் கணவனை ஆஃபீஸ்க்கும் மகளை ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டு வரப்போகிறவளுக்கு தான் இவ்வளவு பிரிவு உபச்சாரம். ரேணுகா அவள் வீட்டில் காலி டிஃபன் மட்டும்தான் சமைப்பா. அவளோட கணவன் சுரேஷ் மதிய உணவை ஆஃபீஸ்லேயே சாப்பிட்ருவான். அதனால் வேலைக்காரி வந்து பாத்திரம் விளக்கி வீடு பெருக்கி தொடச்சதும் தன் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவா. ராத்திரி வரப்போ குழந்தைங்களுக்கு அங்கேயே உணவு கொடுத்துட்டு தனக்கும் தான் கணவனுக்கும் அங்கேருந்து எல்லாமே கொண்டுட்டு வருவா. தோசை நான் மட்டும் இங்கே வந்து வார்ப்பா. ரேணுகாவோட வீட்டு முன்னால் அர்ஜுன் வண்டியை நிறுத்த வண்டியிலேருந்து இறங்கினா ரேணுகா, உள்ளே வந்துட்டு போயேன் அர்ஜுன் அப்படின்னதுக்கு, இருக்கட்டும்கா நீ போய் குழந்தைங்களை தூங்க வை அப்படின்னு அவன் ரேணுகா உள்ளே போய் கதவை சாத்துற வரைக்கும் இருந்து பார்த்துட்டே போனான். அர்ஜுன் வீட்டுக்கு வந்தப்போ அவனோட வீட்டில் உணவு மேஜையில் அவனுக்காக எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் ராத்திரி உணவை சேர்ந்து சாப்பிட்றது தான் வழக்கம். அன்னைக்கும் அதே மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. அர்ஜுனோட வீட்டில் அவங்க அம்மா ரங்கநாயகி வச்சது தான் சட்டம். அவங்களோட கணவர் தியாகராஜன் பேங்க்ல பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும்
மீடு ராஜ்யம் ரங்கநாயகி கிட்ட தான். ரங்கநாயகி பெரிய செல்வந்தரோட மக, அதனால 200 சவரன் நகைகளும் ஏராளமான சீர்வடிசைகளோட புகுந்து வீட்டுக்கு வந்ததுனால யாரையுமே மதிக்க மாட்டாங்க. கூட்டு குடும்பத்தில் இருந்த தியாகராஜனை தனி கொடுத்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க பிறந்த வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு வாங்கி கூடி வந்துட்டாங்க. அவங்களோட தாய் தந்தை இப்போ இல்லை, தம்பி ரகுவரன் அவரோட குடும்பத்தோட அங்கதான் இருக்காரு. தன்னை மாதிரி மகளையும் புகுந்த வீட்டில் வாழ விடாம அவங்க வீட்டு பக்கத்திலேயே தனி கொடுத்துரம் வச்சுட்டாங்க. எல்லாரும் அவங்க கணவர் தியாகராஜன் மாதிரி நல்லவரா இருப்பாங்களா என்ன? ரங்கநாயகி என்னதான் ஆளுமை செஞ்சாலும் பிள்ளைங்க மேல அவங்க வச்சிருக்கிற பாசத்துக்கு அளவே இல்லை. அப்படி ஒரு கண்மூடித்தனமான பாசம். 3 பிள்ளைங்களும் எது கேட்டாலும் அவங்க மறுத்ததில்லை. ஒருவேளை அவங்க பிள்ளைங்க இது வரைக்கும் அவங்க மறுக்கிறபடி எதுவும் கேட்கலையோ என்னவோ, இனியும் அப்படி இருக்குமா? ராத்திரி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்த சுரேஷ் டிஃபன் என்ன ரேணு அப்படின்னதுக்கு, அட தோசைங்க ஊத்தட்டுமா அப்படின்னா ரேணுக்கா. ஏம்மா, உங்கள் அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்க இதெல்லாம் சாப்பிட வேண்டியதுதான், எனக்கும் ஏன் இதையே போடுற? ஒரு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், ரொட்டி பன்னீர் மசாலாலாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சுரேஷ் சளிப்போட பேச, ஏன், என் தம்பிகளும் இதை தானே சாப்பிட்றாங்க, உங்களுக்கு சாப்பிட என்னவா? எங்கள் வீட்டில் வேலை செய்கிற சமையல் அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதே அப்படின்னு ரேணுகா சொன்ன பதிலில் எரிச்சல் அடைஞ்ச சுரேஷ், அவங்களுக்கு தெரியலனா என்ன? நீ நெட்டில் பார்த்து நம்ம வீட்டில் செய்ய வேண்டியது தானே? உடம்பு உடஞ்சி வேலை செஞ்சால் தான் உடம்பு கொஞ்சம் இழைக்கும், ஆளும் ஸ்லிம்மாக அழகாக இருப்ப அப்படின்னா ரேணுகாவோட குண்டான உடம்பை பார்த்து. குழந்தை பிறந்ததும் தங்களோட உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு எல்லா பெண்களும் நினைக்கிறதில்ல. குழந்தை பிறந்துருச்சு, இனி எப்படி இருந்தால் என்ன, இப்படி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. சில ஆண்கள் தங்களோட மனைவி குண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் தங்களோட மனைவி எப்படி இருந்தாலும் அவங்க காட்டுற அன்பில் குறை இருக்காது, ஆனால் மனைவியோட அழகுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களும் உண்டு. அப்படி அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆண்கள் அழகான வேற பெண்கள்கிட்ட தடுமாறவும் வாய்ப்புண்டு. இதெல்லாம் புரியாத ரேணுகா, இங்கே பாருங்க, இப்படிலாம் பேசுனீங்க எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு பயங்காட்ட, அம்மா தாயே, நான் வெளியே எனக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கிறேன், நீ இப்போ இருக்கிறத போடு, உங்கள் அம்மா நான் ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரி என்ன பார்ப்பாங்க அப்படின்னவன் அவன் சுட்டு போட்ட அடதோசையோட ருசி அறியாமலேயே விழுங்கினான். அடுத்த நாளும் அர்ஜுன் வைஷாலியை வம்பெழுக்க போனான். கார்த்திக்கு மீட்டிங் இருந்ததுனால அவன் வரலை. வைஷாலியும் அவன் வருவாங்கிற எதிர்பார்ப்பில் கொஞ்சம் முன்னதாகவே கீழே இறங்கி வந்திருந்தா. அர்ஜுனை பார்த்ததும் மலர்ந்த முகத்தை கஷ்டப்பட்டு அடக்கி அவனை அலட்சியமாக பார்க்க முயற்சி பண்ணான். அர்ஜுன் அவளை பார்த்து, ஹாய் கேபி அப்படின்னா. கேபினா என்ன அப்படின்னு வைஷாலி புரியாமல் கேட்க, குட்டி பப்பா அப்படின்னா அர்ஜுன் புன்னகையோட. சும்மா சும்மா ஏன் அப்படி சொல்கிறீங்க, யாராவது கேட்டால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு வைஷாலி கோபமாக பேச முயற்சி பண்ணா. ஆனால் அவளோட வார்த்தையில் அவ்வளோ கோபம் இல்லை, சினுங்களாக தான் இருந்துச்சு. உன் பேர் தெரியாதே, அப்புறம் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு அவன் அப்போ தான் அவளோட கழுத்தில் இருந்த அடையாள அட்டையை பார்த்தான். ஏற்கனவே வைஷாலி அவனை விட ரொம்பவும் உயரம் கம்மி, அதனால் அடையாள அட்டையில் இருந்து அவளோட பேரை படிக்க அர்ஜுன் நிறையவே குனிய வேண்டியிருந்துச்சு. வைஷாலி திடீர்னு அவன் குனியவும் பயந்து போய் அவளோட துப்பட்டாவை ஒழுங்காக போட நிமிந்து அவளை பார்த்து முறைச்ச அர்ஜுன், லூசு, உன் பேரை தான் பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா. அதிகம் பேசி பழகாதவ, இருந்து ஒருமையில் கூப்பிடுறோமே அப்படின்னு அர்ஜுனும் நினைக்கல. அவன் சொன்னதை வைஷாலியும் தவற எடுத்துக்கல. பேரை கேட்டால் நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னா. யாருக்கு தெரியும், நீ என்னை ஏற்கனவே பார்த்ததே இன்னும் ஒத்துக்கலை, இதில் பேர் கேட்டால் மட்டும் சொல்வியா என்ன அப்படின்னு அர்ஜுன் அவனோட முகத்தை பார்த்து பேச, வைஷாலி, சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கம்பெனியில் ட்ரைனியாக சேர்ந்துருக்கேன், உங்களை முதல் தடவை பார்த்த அன்னைக்கு இங்கே தான் இன்டர்வியூவுக்கு வந்திருந்தேன். ஸோ அப்போ நீ என்னை மறக்கலை, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஏன் நடிச்ச? நீங்கள் என்ன மறந்துட்டீங்க தானே, அதான் மறந்து போனவளாகவே இருக்கட்டும்னு நினச்சேன். வைஷாலியோட பதில் ஏதோ ஒரு வகையில் அர்ஜுனை பாதிச்சுது. அப்போது வைஷாலிக்கு கார் ஓட்டுநர்கிட்டேருந்து அழைப்பு வந்துச்சு. அவள் அர்ஜுன்கிட்ட விடைபெறது மாதிரி தலையசைக்க அர்ஜுனும் அவளுக்கு நகர்ந்து வழிவிட்டான். வைஷாலி அர்ஜுனோட பேரை தெரிஞ்சுக்காமலே போனான். மறுநாள் சாயந்தரம் அர்ஜுன் கிட்ட வந்த கார்த்திக், டேய் வாடா போய் பாப்பாவை பார்த்துட்டு வரலாம், டைமே போக மாட்டேங்குது அப்படின்னு கூப்பிட, கார்த்திக் சொன்னதை கேட்டு தீவிர சிந்தனைக்கு போன அர்ஜுன், அவள் டைம் பாஸ்க்காக பேசுகிற பொண்ணு இல்லடா, விட்டுடு, இனி அவளை பார்க்க வேணாம் அப்படின்னா. வைஷாலிக்கு 6 காலம் பயிற்சி முடிஞ்சு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அதோட அவளோட ஆஃபீஸ் டைமிங்கும் மாற்றப்பட்டுச்சு. இந்த இடைப்பட்ட நாட்களில் அவள் அர்ஜுனை சந்திக்கவே இல்லை, அர்ஜுன் அவளை தேடி வரவே இல்லை. புது ப்ராஜெக்டில் அவளுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. அதோட அவளுக்கு ஆரம்பத்தில் வேலையில் சேர்ந்ததுலேருந்தே ஸ்வேதாங்கிற தோழியும் உண்டு, அவளும் இவளோட ப்ராஜெக்ட் தான். அவளுடைய நண்பர்கள், நீ மட்டும் ஏன் இங்கே தனியாக உட்காந்து சாப்பிட்ற, எங்களோட வா அப்படின்னு அவளையும் கூப்பிட்டுக்கிட்டு உணவகத்துக்கு போனாங்க.
வைஷாலியும் வீட்டில இருந்து கொண்டு வந்த உணவை அவங்களோட உட்காந்து சாப்பிடுவா. சாப்பிட்டதும் உடனே வேலையை பார்க்க போகாம அவங்க அலுவலக கட்டடம் இருக்கிற வளாகத்தை ஒரு முறை சுத்தி பேசி அரட்டை அடிச்சபடி வளம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கவுங்க இடத்துக்கு போய் வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு நாள் நண்பர்கள் கூட்டத்தோட வளவளத்தபடி வைஷாலி நடக்க, அர்ஜுன் அவனோட நண்பர்களோட எதிரில் வந்தவன் வைஷாலியை பார்த்ததும் புன்னகிக்க, அர்ஜுனோட இருந்த கார்த்திக் உணர்ச்சி வேகத்துல ஹாய் பாப்பா அப்படின்னு அவன், அப்போதான் மற்றவங்களும் அவளோட இருக்கிறத கவனிச்சுட்டு அசடு விழுந்தான். கார்த்திகை பார்த்து வைஷாலி முறைக்க, அர்ஜுன் கார்த்திக் காதல அவ பேர் வைஷாலி அப்படின்னா. ஹாய் வைஷு, எப்படி இருக்க, பார்க்கவே முடியல அப்படின்னு கார்த்திக் ரொம்ப தெரிஞ்சவன் மாதிரி பேச, நல்லா இருக்கேன் அப்படின்னு வைஷாலி ஒரே பதில சொன்னான். ஆனா அவளோட பார்வை அர்ஜுன் மேலதான் இருந்துச்சு. அவங்க பேர் தெரியாததால் நண்பர்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்துறதுங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருந்தா. அதுக்குள்ள அர்ஜுன் விடைபெறது மாதிரி தலையை அசைச்சிட்டு அவன் நண்பர்களோட அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். வைஷாலியும் அவளோட நண்பர்களோட நடக்க ஆரம்பிச்சவ கொஞ்சம் தூரம் போனதும் திரும்பி அர்ஜுனையே பார்த்துட்டு போனான். யார் வைஷு அவங்க அப்படிங்கிற நண்பர்களோட கேள்விக்கு, இன்டர்வியூ வந்த அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு வைஷாலி முடிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல அர்ஜுனும் வைஷாலியும் தினம்னு இல்லைனாலும் அடிக்கடி சந்திச்சாங்க. ஒன்று உணவகத்தில், இல்லை வெளியில இது மாதிரி நடக்கிறப்போ, அப்படியும் இல்லைன்னா அலுவலகம் முடிஞ்சு போறப்போ எப்படியோ பார்த்துக்கிட்டாங்க. வெறும் பார்வை மட்டும்தான். நேரில் பார்க்குறப்போ ரெண்டு பேரும் ஒரு புன்னகையோட விலகிடுவாங்க. பேச ரெண்டு பேருமே முயற்சி பண்ணதில்லை. அன்னைக்கு மதியம் வழக்கம் போல நண்பர்களோட உணவு அருந்த வந்த வைஷு தூரத்திலேயே அர்ஜுனை பார்த்துட்டா. அன்னைக்கு அர்ஜுனும் கார்த்திக்கும் மட்டும்தான் இருந்தாங்க, அவனோட மற்ற நண்பர்கள்லாம் இல்லை. சாப்பிட்றப்ப வைஷு அர்ஜுனையே அடிக்கடின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அடிக்கடி, அதாவது நொடிக்கு ஒரு தடவை அவனையே பார்த்தா. அப்போ அர்ஜுனுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு பொண்ணு வந்து அவன் பக்கத்தில் உட்காந்து பேச வைஷாலியோட முகம் உருனாயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ சுற்றிலும் பார்த்த கார்த்திகோட பார்வையில் வைஷு விழுந்தா. அவனும் கொஞ்சம் நாட்களாக வைஷாலியை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அர்ஜுனோட பேசிட்டு இருந்த அந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்தில் அங்கிருந்து போயிட்டா. வைஷாலி அர்ஜுனை பார்க்கறத கவனிச்ச கார்த்திக் திரும்பி தன் நண்பனை பார்த்தான். அவன் சாதாரணமாக தான் இருந்தான். அவன் வைஷு பார்க்கறது மாதிரி பார்க்கலன்னாலும் அவனுக்கும் வைஷு தன்னை பார்க்கறது தெரிஞ்சுதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். இவங்களோட கண்ணாமூச்சி ஆட்டத்தை முடிக்க நினச்சி சாப்பிட்டதும் கிளம்பின வைஷாலியை கார்த்திக் கூப்பிட்டான். அவளும் அவளோட நண்பர்கள்ட்ட, நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னவ இவங்க நோக்கி போக அர்ஜுன் ஆர்வம் இல்லாதவன் மாதிரி உட்கார்ந்துருந்தான். எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா வைஷாலி. உட்காரு அப்படிங்கிறது மாதிரி கார்த்திக் ஜாட காமிக்க அவளும் அர்ஜுன் பக்கத்தில் இருந்த இருக்கையில் உட்காந்தா. அவள் கையில் இருந்த டப்பாவை பார்த்த கார்த்திக், நீ தினைக்கும் வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வருவியா அப்படின்னா. ஆமாம். அப்போ தான் ஞாபகம் வந்தவளா, ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னா. கார்த்திக். இவன் பேர் தெரியுமா அப்படின்னு தன்னோட நண்பனை பார்க்க தெரியாதுங்கிற மாதிரி வைஷு தலையசிச்சா. பேர் கூட தெரியாமலையே அவனை அந்த பார்வை பார்க்குற அப்படின்னு நினச்சவன், அவன் பேர் அர்ஜுன், நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா. ஓ அப்படியா, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வைஷு கேட்டா. கார்த்திக் ஒரு பிரபல மென்பொருள் நிறுவனத்தில் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறதா சொன்னான். அதோட வைஷுவை பற்றி தோண்டி துருவி கேட்க வைஷுவும் எல்லாத்துக்கும் பதில் சொன்னான். அடுத்த 20 நிமிஷத்தில் வைஷுவோட படிப்பு, வேலை, குடும்பம் எல்லாத்த பற்றியும் கார்த்திக் கேட்டுக்கிட்டான். சரி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், இரு நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன கார்த்திக் அர்ஜுன்கிட்ட, பாப்பாவை பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் தனிமையை கொடுத்துட்டு போனான். பார்க்கத்தான் பாப்பா, ஆனால் பார்வை அப்படி இல்லையே அப்படின்னு அர்ஜுன் முனக வைஷாலிக்கு அது நல்லாவே கேட்டுச்சு. சரி நான் கிளம்புறேன், உங்கள் ஃப்ரெண்டு வந்தால் சொல்லிடுங்க அப்படின்னு வைஷாலி அங்கேருந்து நழுவ பார்த்தா. எங்கே போகிற நீ, உட்காரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அர்ஜுன் அதட்ட வைஷாலி திரும்பவும் உட்காந்தா. உனக்கு நீ என்ன பண்ணுறன்னு புரியுதா? என்ன பண்ணுறண்ணா? ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு வைஷாலி அப்பாவையும் முகத்தை வச்சுக்கிட்டு சொன்னான். நீ என்னை பார்க்குற தானே அப்படின்ன கேள்விக்கு, பார்க்குறதுல என்ன தப்பு அப்படின்னு வைஷாலி பதில் கேள்வி கேட்டா. பொறுமையை இழந்த அர்ஜுன், சாதாரணமாக பார்க்குறது தப்பு இல்லை, ஆனால் நீ என்னை முழுங்குற மாதிரி பார்க்குற, உனக்கு புரியுதா அப்படின்னு அவன் மற்றவங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு மெதுவாக பேசினான். ஐயோ என்னோடய பார்வை அப்படியா இருக்கு, இப்போ இவன்கிட்ட என்ன சொல்லி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்ச வைஷாலி, நான் பார்க்குறது உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் என்னை பார்க்குறதுனால தானே, இனி நீங்கள் என்னை பார்க்காதீங்க, அப்போ நான் பார்க்குறது உங்களுக்கு தெரியாது ஓகே அப்படின்னா அறிவாளியா. ரொம்ப அறிவு தான், உனக்கு வயசு என்ன இருக்கும், 20 இருக்குமா? எனக்கு 27. என் மேலே உனக்கு இருக்கிறது லவ் இல்லை, வெறும் க்ரஷ் தான்.
நான் உயரமா ஆள் வாட்ட சட்டமா இருக்கிறதுனால உனக்கு என்னை பார்க்கணும்னு தோணுது. கொஞ்ச நாள் பார்க்கலனா என்னை நீ மறந்துடுவ. அர்ஜுன் பேச பேச முகம் மாறின வைஷாலி, எனக்கு உங்க மேல இருக்கிறது க்ரஷ் இல்ல, லவ் தான், எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு அவனையே கேட்டா. அவளை பார்த்து முறைச்ச அர்ஜுன், நான் சொல்றது சொல்லிட்டேன், பிறகு உன் இஷ்டம் அப்படிங்கிறது மாதிரி இருக்க, தூரத்துலேருந்து இவங்க பேசுறத பார்த்துட்டு இருந்த கார்த்திக், இன்னைக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு நினைச்சவன் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்தான். ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ கார்த்திக் தான் பேசினான், மற்ற ரெண்டு பேரும் எதுவுமே பேசலை. வைஷாலி கிளம்புனதும், என்னடா பேசுனீங்க, ஓகேவா அப்படின்னு அர்ஜுன் கிட்ட கார்த்திக் கேட்டான். என்ன ஓகேவா அப்படின்னு அர்ஜுன் பிடி கொடுக்காமையே பேசினான். டேய் என்ன போட்டு வாங்குறியா, அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால தான் கூப்பிட்டு வச்சு பேசினேன், உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு கார்த்திக் நேரடியாகவே கேட்டுட்டான். அவள் தான் லூஸ் மாதிரி பண்ணுறானா, நீ அவளுக்கு ஜாலராவா, எனக்கு அப்படிலாம் அவகிட்ட ஒன்றும் தோணலை அப்படின்னு அர்ஜுன் எரிஞ்சு வில, இதுக்கு மேலே இவங்கிட்ட பேசினா கடிச்சு வச்சுருவான் அப்படிங்கிறத உணர்ந்த கார்த்திக், வைஷு என்ன பண்ணுறா பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மேலும் அர்ஜுன் கிட்ட வழக்காடாமல் விட்டுட்டான். இங்கே தன்னோட இடத்துக்கு வந்த வைஷாலி அப்படியே டேபிளில் தலை வச்சு படுத்துட்டா. அவளுக்கே இது ஒத்து வராதுன்னு தெரியும். அர்ஜுனை யாருன்னே தெரியாதப்போவே அவளுக்கு அவன் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அவன் தன்னை மறந்தப்போ மனசில் ஏமாற்றம் பரவுனாலும் பரவாயில்ல, இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சா. ஆனால் அவளோட மனசு அவனை நினைக்கிறது மட்டும் நிறுத்தவே இல்லை, நிறுத்தவும் முடியல. அவனை நேரில் பார்க்குறப்போ கட்டுப்படுத்த முடியாமல் பார்த்துடுறா. அவள் அர்ஜுன்கிட்ட காதலை சொல்லணும்லாம் நினச்சதே இல்லை, அவன் வயசு கோளாறுன்னு சொன்னதுனால தான் கோபத்தில் பட்டுன்னு சொல்லிட்டா. வைஷா யோசனையில் இருக்கிறப்போ அவளோட தோலை தட்டி எழுப்பி விட்ட பக்கத்தை இருக்க சுவாதி, என்ன சாப்பிட்டது தூக்கமா அப்படின்னு கேட்டு புன்னகிச்சா. இல்லை சுவாதி, சும்மா தலைவலிச்சது அதான் அப்படின்னு வைஷாலி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சா. பக்கத்து இருக்கையில் இருக்கிற சுவாதி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவ, யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டா. திருமணமாகி அதுக்கப்புறம் கணவனை பிரிஞ்சு இருக்கிறதா வைஷாலி கேள்விப்பட்டா. ஆனால் சுவாதி கிட்ட எதுவும் கேட்டதில்லை, அவளும் எதுவும் சொன்னதில்லை. சில பொதுவான விஷயங்களை பேசுகிறதோட சரி. வைஷாலி வேலையில் கவனம் செலுத்தினான். அவள் படித்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் தான்னாலும் அதை ரொம்ப நல்லா படிச்சிருந்தா. அதோட இன்னும் சில கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்ததுனால அவளுக்கு இந்த வேலை கிடச்சிது. ட்ரைனிங்கில் அவளோட ஆர்வத்தையும் திறமையும் பார்த்ததுக்கப்புறம் தான் அவளை ப்ராஜெக்ட்லேயே உட்கார வச்சுருந்தாங்க. அவள் வேலை பார்க்குறது பெரிய நிறுவனம் இல்லைனாலும் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குற நிறுவனம். பெரிய மென்பொருள் நிறுவனங்களுக்கு வர சின்ன ப்ராஜெக்டெல்லாம் இவங்ககிட்ட கொடுத்து தான் செய்ய வைப்பாங்க. அதனால் சம்பளம் குறைவு தான், ஆனால் வேலை கற்றுக்க முடியும். வைஷாலி மேலே எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தா. அன்னைக்கு சாயந்தரம் வைஷாலி ஏற்கனவே மன வருத்தத்தில் வீட்டுக்கு போனவ, அங்கே மாலினி தன்னோட அம்மா கிட்ட டெய்லி நைட் இட்லி தோசை தானா அப்படின்னு சண்டை பிடிக்கிறதையும், உடனே தன்னோட அம்மா பூரி செய்ய ஆரம்பித்ததையும் கவனித்தவளுக்கு ஆத்திரமாக வந்துச்சு. காலையில் மதியம் தான் எதுவும் செய்கிறதில்லை, ராத்திரி உணவாச்சும் இவன் சமைக்கக்கூடாதா, இவளுக்கு தன்னோட அம்மா என்ன வேலைக்காரியா அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே அங்கேருந்தா சண்டை பிடிப்போம் அப்படின்னு நினச்சி அவளே வெளியே கிளம்பிட்டா. கடத்தெருவில் சும்மா சுற்றிட்டு இருந்தவ வீட்டுக்கு தேவையான சாமான்கள் இருக்கிற கடையை பார்த்ததும் அதுக்குள்ளே நுழைஞ்சா. டிவி சோஃபா செட் எல்லாம் பார்த்தவ தன்னோட வீட்டில் இருக்கிற பழைய டிவிக்கு பதிலாக புது டிவி வாங்கினா என்ன அப்படின்னு தோண விலையை விசாரிச்சுட்டு எல்இடி டிவியும் குஷன் வச்ச சோஃபாவும் வாங்கினான். சம்பள பணத்தை சேர்த்து வச்சு தானே மாலினி கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா. அர்ஜுனோட இல்லாத கல்யாணம் தனக்கு தேவையே இல்லைங்கிற எண்ணத்தில் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த மொத்த பணத்தையும் ஒரே நாளில் செலவு செஞ்சா. எப்போ டெலிவரி கொடுப்பீங்க அப்படின்னதும் முகவரி விசாரித்த கடைக்காரர், பக்கத்தில் தானே இப்போவே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வைஷாலி வீட்டுக்கு வந்தப்போ, இது என்ன புது பழக்கம், எங்கே போகிறேன்னு சொல்லாமல் போகிறது அப்படின்னு மஞ்சு மகளை கண்டிச்சாங்க. வைஷாலியோட முகத்தில் கோபத்துக்கு பதிலாக புன்னகை. அம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு அவள் ஓடிட்டு இருந்த டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் சேரில் உட்காந்துருந்த விஸ்வா கிட்ட, அண்ணா ஒரு கைப்பிடியேன் அப்படின்னா. அவனுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்குங்கிறது மாதிரி பார்த்தவன் தங்க சொன்னதையும் செஞ்சான். ரெண்டு பேருமா டிவியை தூக்கிட்டு போய் பக்கத்து ரூமில் வச்சாங்க. டிவி எங்கடி தூக்கிட்டு போகிற அப்படின்னு மஞ்சு கத்திட்டு இருக்கும் போதே வீட்டு முன்னால் வண்டி வந்து நின்றுச்சு. வைஷாலி வேகமாக வந்து ஹாலில் இருந்த பிளாஸ்டிக் சேர்களை அப்புறப்படுத்தினான். முதல்ல டிவி வர, அடுத்து சோஃபா வந்துச்சு. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. வந்தவங்க போனதும் மஞ்சு வைஷாலியை ஒரு பிடி பிடிச்சாங்க. ரொம்ப பெரிய மனுஷன் ஐட்டியா வைஷு, யார்கிட்டையும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுற, இப்போ எதுக்கு இதெல்லாம் வாங்கின? ஏமா நம்ம வீட்டுக்கு நான் வாங்கக்கூடாதா, உங்ககிட்ட கேட்டால் வேணாம்னு சொல்லுவீங்க, அதான் சொல்லலை அப்படின்னு வைஷு பாவமாக சொன்னான். பாவம் விட்ரி, குழந்தை ஏதோ ஆசையாக வாங்கியிருக்கா அப்படின்னு ராஜன் மகளுக்கு பறிஞ்சு பேசினார். காசை வெட்டியாக செலவு பண்ணிட்டு வந்திருக்கா, நீங்கள் அவளுக்கு சப்போர்ட்டா, இதில் ரெண்டு சவரம் நகையாவது வாங்கியிருக்கலாம், அவள் கல்யாணத்துக்காவது உதவும். ஆமாம் அம்மா சொல்கிறது சரிதான் அப்படின்னு மாலினியும் மஞ்சுவுக்கு ஒத்து ஊத,
கல்யாணம்னதும் வைஷுவுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம், அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னா அலட்சியமா. என்ன மனசில் சின்ன குழந்தை நினைப்பா அப்படின்னு மஞ்சு சொன்னதும், அப்படி தான் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு வைஷு முணங்கினான். அங்கே என்ன முணங்கல், உங்கள் அப்பா ரிட்டையர் ஆக இன்னும் 2 வருஷம்தான் இருக்குது, வர செட்டில்மெண்ட் படத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணுறது தான் மொதல் வேலை அப்படின்னு மஞ்சு உறுதியாக சொல்ல, இதை கேட்ட மாலினிக்கு வயிற்றில் புளியை கரைச்சது மாதிரி இருந்துச்சு. வர பணத்தில் இவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டா, நாளைக்கு வயசான காலத்தில் உடம்புக்கு முடியலனா இவங்களுக்கு யார் செலவு பண்ணுறது, அது நம்ம தலையிலெல்லாம் விடியும் அப்படின்னு நினச்சவ, அம்மா அவள் ஏதோ ஆசையாக வாங்கிட்டு வந்துட்டா விடுங்களேன், அவளுக்கு இப்போ தானே 20 வயசு, இன்னும் நல்லா படித்து பெரிய வேலைக்கு போகட்டுமே, இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம் அப்படின்னு அவ வைஷுவை பார்த்து ஈன்னு இழிச்சா. இவ கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் நம்ம கல்யாணம் நடக்க விட மாட்டா அப்படிங்கிற சந்தோஷத்தில் பதிலுக்கு வைஷுவும் பிடிக்காத அண்ணியை பார்த்து பல்ல காட்டி வச்சா. இதுங்க ரெண்டும் எதுக்கு ஒன்று சேருதுங்க அப்படின்னு மஞ்சு ஆச்சரியப்பட்டா. மாலினி வைஷுவுக்கு ஆதரவாக பேசுகிறத பார்த்த விஸ்வா தானும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆசையில், வைஷு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு நான் கொடுக்குறேன் அப்படின்னதும் மாலினிக்கு ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. அவள் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கா, நீங்கள் பணம் கொடுத்தா அவன் மனசு கஷ்டப்படாது அப்படின்னு மாலினி சாமத்தியமாக தன்னோட கணவனை பணம் கொடுக்கறத தடுத்துட்டா. எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று தான் அப்படிங்கிறதுனால யாருக்கும் பெருசாக வருத்தம் இல்லை. மறுநாள்லேருந்து வைஷு அர்ஜுன் எதிரில் வந்தாலும் அவனை பார்க்காம தவிர்த்தா. அவனும் அவளை கண்டுக்காமல் இருந்தான். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த கார்த்திக்கு தலை சுத்துச்சு. என்னடா இது, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னு குழம்புனவன் வைஷுவை தனியாக கூப்பிட்டு சந்திச்சான். ரெண்டு பேரும் அலுவலகத்துக்கு எதிரில் இருந்த காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. வைஷு அர்ஜுன் அவகிட்ட சொன்னதை சொல்ல, இவ்வளோதான் உன்னோட காதலா வைஷு, அவன் சொன்னா விட்டுடுவியா அப்படின்னு கார்த்திக் அவளை உசுப்பி விட்டான். பின்ன என்னை பார்த்து அவரை முழுங்குற மாதிரி பார்க்குறேன்னு அசிங்கமாக சொல்கிறாரு, வேற என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு வைஷு கோவப்பட்டா. அறிவு கேட்டவன் அப்படியே சொன்னான், காதல் பார்வைக்கு மற்றத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் சொல்லிட்டான், முன்ன பின்னா லவ் பண்ணியிருந்தா தானே தெரியும், அவன் சொன்னதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத வைஷு அப்படின்னு கார்த்திக் சமாதானம் பேசினான். நான் அவருக்கு பொருத்தம் இல்லை, அவர் உயரமாக இருக்கார், நான் குள்ளமாக இருக்கேன், அவருக்கு என்னை பிடிக்காது அப்படின்னு வைஷு புலம்ப ஆரம்பிச்சிட்டா. ஷோ அப்படி அவன் சொன்னானா, எனக்கு அர்ஜுனை சின்னதுலேருந்தே தெரியும், அவன் பிடிக்கலன்னா பட்டுன்னு சொல்லிடுவான், அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராது, அப்படி வந்துச்சு அவ்வளோ சீக்கிரம் போகவும் போகாது, ஆனால் உன் விஷயத்தில் அவனுக்கு கோபம்லாம் இல்லை அப்படின்னு கார்த்திக் சொல்ல வைஷு யோசிச்சா. உன்னை பிடிக்கலன்னா அவன் எப்போ சொன்னான், அவனும் உன்னை பார்க்குறான் தானே, அதனால தானே நீ பார்க்கறது அவனுக்கு தெரியுது, நீ முயற்சி பண்ணுறத விடாத, அவன் கண்டிப்பாக ஒத்துப்பான். இப்போது கார்த்திக்கோட தூபம் வேலை செஞ்சது. ம், அப்படியே சொல்கிறீங்க, சரி இனிமேல் நானாக அவரான்னு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு வைஷாலி எழுந்துக்க கார்த்திக்கும் அவளோட போனான். கார்த்திக்கோட பேசிட்டு வந்ததுலேருந்து வைஷாலி திரும்ப தன்னோட பழைய சேட்டைகளை ஆரம்பிச்சிருந்தா. அர்ஜுனை பார்வையால் தொடர்றது, அவன் அவளை பார்க்குறப்போ புன்னகிக்கிறது, அர்ஜுனும் கார்த்திக்கும் மட்டும் இருக்கிற சமயங்களில் நின்று கார்த்திக்கோட பேசுறதுன்னு. ஆனால் அர்ஜுன் அவளை கண்டும் காணாமல் இருந்தான். இப்படியே சில நாட்கள் போக ஒரு நாள் ஆஃபீஸ் முடிஞ்சு வைஷாலி போகிறப்போ எதிரில் அர்ஜுன் வந்தான். அவனை பார்த்ததும் வைஷாலிக்கு ஒரு யோசனை தோணுச்சு. மறைஞ்சு நின்றுக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்னு கவனிச்சா. எதிரில் வந்துட்டு இருந்த வைஷாலி திடீர்னு காணுங்கவும் அர்ஜுனோட பார்வை அவளை தேடி அலைஞ்சது. அதை மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தவளுக்கு ஒரே சிரிப்பு. நேரில் பார்த்தா கண்டுக்காமல் இருக்கிறது, இப்போ மட்டும் தேடுறத பாரு, இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சவ நடையில் துள்ளலோட போனான். ஞாயிற்றுக்கிழமைகளில் ரேணுகா குடும்பத்தோட தன்னோட அம்மா வீட்டில் தான் இருப்பாள். காலையிலேயே வரவ ராத்திரி தான் வீட்டுக்கு போவா. அன்னைக்கு மதிய உணவு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுனால உணவு வகைகள் தடப்படலாக இருக்கும். அன்றைக்கும் அதே மாதிரி ரேணுகா காலையிலேயே தன்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்ப, ஏண்டி தினமும் உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே போகிற, இன்றைக்கும் அங்கே தான் போகணுமா, எனக்கு கூட பெற்றவங்க இருக்காங்க உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சுரேஷ் கடுப்பாக கேட்டான். ஏன் இல்லாமல், பெற்றவங்க இல்லாமல் வானத்துலேருந்து விழ நீங்கள் என்ன தெய்வ குழந்தையா அப்படின்னு ரேணுகா அவன் போட்ட பந்த அசால்ட்டாக சிக்ஸர் அடிக்க சுரேஷ்க்கு இன்னும் ஆத்திரம் ஏறுச்சு. ரொம்ப கொழுப்புடி உனக்கு, இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னா அழுத்தமா. இன்னைக்கு சண்டே, என்னை ஃப்ரீயாக இருக்க விடுங்க சுரேஷ், மற்ற நாள்லாம் வெட்டியை முறிக்கிற, உங்கள் அம்மா வீட்டில் தானே இருக்க, உங்கள் வீட்டுக்கு போனால் மட்டும் உங்கள் அம்மா பெருசாக என்ன சமைக்க போகிறாங்க, ஒரு குழம்பு காயரசம் இதானே, எங்கள் அம்மா வீட்டில் இன்றைக்கி விருந்து களை கட்டும், அதோட அங்கே போனால் உங்கள் அம்மாவோட வேலை வேற பார்க்கணும், என்னால் முடியாதுப்பா, எங்கள் வீட்டிலனா சமையல் அம்மாவே எல்லாமே செய்வாங்க அப்படின்னு ரேணுகா அலட்சியமாக பேசினான். இதுக்கு மேலே ரேணுகாவை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போனாலும் அங்கே இருக்கிறவங்களோட முகம் கொடுத்தே பேச மாட்டா, கிளம்புற வரைக்கும் வேண்டா வெறுப்பாக உட்காந்துருப்பா,
அதோட அங்கே இருக்கிறவங்களோட மனசு நோக முடியா ஏதாவது பேசிடுவா. அதனால சுரேஷ், சரி நீ வரலனா போ, குழந்தைங்களை மட்டும் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னதுக்கு, அதெல்லாம் நான் இல்லாமல் என் குழந்தைங்க எங்கேயும் வரமாட்டாங்க, அங்கே போய் கண்டதையே சாப்பிட்டு உடம்புக்கு முடியலனா யார் அவஸ்தப்படுறது, நீங்கள் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு ரேணுகா பெரிய மனசோட சொன்னான். அவன் மட்டும் தனியாக போனா குழந்தைங்களை பார்க்கணும் போல இருக்குடா அப்படின்னு அம்மாவோட ஏக்க குரலை கேட்க முடியாதுங்கிறதுனால, உங்கள் ஆலோசனைக்கு தேங்க்ஸ் மேடம், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு கோபமாக கத்திட்டு சுரேஷ் அங்கேருந்து போக, ரேணுகா தன்னோட குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போனான். மதியம் எல்லாரும் சாப்பிட்றப்போ சுரேஷும் அவங்களோட வந்து சேர்ந்துக்கிட்டான். அதை பார்த்து ரேணுகா நம்பிட்டு சிரிப்பு சிரிக்க, சுரேஷ்க்கு அதை பார்த்து இன்னும் கோபம் அதிகமாச்சு. ஏன் அத்தை, நீங்களும் ரொம்ப நாளாக அர்ஜுனுக்கு பொண்ணு பார்க்குறீங்க, இன்னுமா ஒரு வாரம் நாமையில, அர்ஜுன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சுரேஷ் கிண்டலாக விசாரிக்க ரேணுகா அவனை பார்த்து முறைச்சா, ஏன் பையனுக்கு என்ன குறை, அவன் ராஜாவாட்டும் இருக்கான், அவனுக்கு பொண்ணு கொடுக்க நான் நீனு வராங்க, எனக்கு தான் இன்னும் எதுவும் பிடிக்கல, வசதி இருந்தால் அழகு இல்லை, இது ரெண்டும் இருந்தால் சரியான படிப்பு இல்லை, அர்ஜுன் எம்இ படிச்சிருக்கான், அவனுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு பார்க்க வேணாமா அப்படின்னு ரங்கநாயகி கர்வத்தோட சொன்னான். நீங்கள் சொல்கிறது சரிதான், உங்களுக்கு பார்க்க முடியல அர்ஜுனையும் பார்க்க சொல்ல வேண்டியதானே, அவனுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சுரேஷ் ரேணுகா மேலே இருந்த எரிச்சலை தன் மாமியார் மேலே காட்டினான். உங்களை யாராவது கேட்டாங்களா, இதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்தீங்களா அப்படின்னு ரேணுகா சுரேஷ்கிட்ட சீர அவன் அலட்சியமாக உட்காந்துருந்தான். என் பிள்ளைங்களுக்கு எது எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும், என் பிள்ளைங்க என் பேச்சை மீற மாட்டாங்க, அப்படி மீறினா அவங்க என் பிள்ளைங்களாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ரங்கநாயகி அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு எழுந்து போனான். அந்த குரலில் இருந்த உறுதியை பார்த்து எல்லாருமே வாயடிச்சு போயிட்டாங்க. மறுநாள் கார்த்திகோட பிறந்த நாள், அதனால மதிய உணவுக்கு நண்பர்களை அழைச்சிருந்தான். அலுவலகத்துக்கு வெளியே நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து நின்று பேசிட்டு இருக்க, கொஞ்சம் தாமதமாக வந்த அர்ஜுன் கார்த்திகை பார்த்து போலாமா அப்படின்னதும், இருடா அர்ஜுன் இன்னொரு ஆள் வரணும் அப்படின்னவனை, இன்னும் யாரு அப்படிங்கிறது மாதிரி அர்ஜுன் பார்த்தான். அப்போ சாரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னபடி வைஷாலி வந்தா. கருநீல ஜரிக வச்ச காட்டன் புடவை போட்டு இடையை தாண்டி இருந்த கூந்தலை ஒரு கிளிப்பால் அடக்கி நெத்தியில அரக்கு நிறத்துல பெரிய பொட்டு வச்சு பார்க்க லட்சணமா இருந்தா. வைஷாலியை பார்த்ததும் அர்ஜுன் திரும்பி கார்த்திக்க முறைக்க, ஃப்ரீயா விட ஃப்ரீயா விட அப்படின்னபடி கார்த்திக் அங்கிருந்து போயிட்டான். அர்ஜுன் எதுவுமே சொல்ல முடியாம அவனை பின்தொடர்ந்தான். ஏற்கனவே முடிவு செஞ்சிருந்தபடி மூணு கார்ல ஹோட்டலுக்கு போனாங்க. கார்த்திக் சாமத்தியமா வைஷாலிய அர்ஜுனோட கார்லயே ஏத்திருந்தான். அர்ஜுன் பைக்ல தான் ஆஃபீஸ் வருவான், கார்த்திக் கேட்டுக்கிட்டதால இன்னைக்கு கார்ல வந்திருந்தான். அர்ஜுனோட பக்கத்திலே கார்ல உட்காந்து போறத இன்னும் வைஷாலியால நம்பவே முடியல. அவன் நேர்த்திய கார் ஓட்டுறத ரசிச்சபடி உட்கார்ந்திருந்தா. பின் இருக்கையில மூணு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு வந்தாங்க. பெரிய நட்சத்திர உணவகத்தில் காரை நிறுத்திட்டு இறங்குறப்போ மற்றவங்க முன்னாடி போயிட அர்ஜுனும் வைஷாலியும் சேர்ந்தே வந்தாங்க. அப்போ தான் அர்ஜுன் உன்னை கவனித்தான். அவனோட உயரத்துக்கு வைஷாலியை அவன் குனிஞ்சு தான் பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கிறப்போ வைஷாலி ஒன்றும் அவ்வளோ குள்ளமாக தெரியலை. ஏன் அப்படின்னு யோசித்தவன் அவளை முன்னால் போக விட்டு அவனோட காலை பார்த்தான். அவள் அரை அடிக்கும் உயரமான ஹீல்ஸ் வச்ச செருப்பு போட்டிருந்தாள். அவளுக்கு அந்த செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அர்ஜுனுக்கு பொருத்தமாக பெரிய பொண்ணு மாதிரி தெரியணுங்கிறதுக்காக சேலையையும் உயரமான செருப்பையும் போட்டுக்கிட்டு வந்திருக்கான்னு அவனுக்கே நல்லாவே புரிஞ்சுது. அவளோட சின்னப்பிள்ள தனப்பான செயல் சிரிப்பை வரவழைச்சாலும் தனக்காக அவ தன்னையே வருத்திக்கிறதும் அர்ஜுனுக்கு பிடிக்கல. வைஷாலி கார்த்திக் பக்கத்தில் போக அர்ஜுன் தன்னோட மற்ற நண்பர்களோட சேர்ந்து நின்றுக்கிட்டான். கார்த்திக் தான் பக்கத்தில் நின்ன ஒரு பொண்ணை, வைஷு இவ அர்ச்சனா என்னோட லவ்வர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினான். வைஷாலிக்கு இது புது செய்திங்கிறதுனால அவ ஆச்சரியமா அர்ச்சனாவை பார்க்க, உன்னை பத்தி கார்த்திக் நிறைய சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி புன்னகிச்ச அர்ச்சனா ஜானையா அர்ஜுனை காட்ட வைஷாலி முகம் சிவந்தா. அர்ச்சனா உயரமா ரொம்ப மாடர்னா இருந்தா. அவ இவங்க ஆஃபீஸ் இல்லைங்கிறதுனால இன்னைக்கு தான் வைஷாலி அவளை பார்க்கறா. கார்த்திக் அண்ணா நீங்க இவங்களை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு வைஷாலி பொய்யா கோவச்சுக்கிட்டா. மேடம் என்னை நல்லா சுத்த விட்டு போன மாசம் தான் என்னோட லவ்வையே அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு கார்த்திக் பேசுறத அர்ச்சனா புன்னகையோட பார்த்துட்டு இருந்தா. அவங்களுக்கு தனிமை கொடுத்துட்டு வைஷாலி விலகி வந்து நின்றுக்கிட்டா. இடம் கிடைச்சதும் இவங்க உள்ளே போய் சாப்பிட உட்காந்தாங்க. சாப்பிட வசதியாக சைவ உணவு சாப்பிட்றவங்க ஒரு பக்கமும் அசைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க ஒரு பக்கமும் உட்காந்துக்கிட்டாங்க. கார்த்திக்கும் அர்ச்சனாவும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்க மற்றவங்களோட வைஷாலிக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லாததுனால அர்ஜுனே அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். இது மாதிரி ஹோட்டலுக்கு வந்து பழக்கம் இல்லாத வைஷாலிக்கு எதை சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை. ரொம்ப நேரம் மெனுக்கார்டை பார்த்துட்டு எனக்கு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா. அவளை முறைச்ச அர்ஜுன் அவளுக்கும் சேர்த்து அவனே ஆர்டர் பண்ணான்.
அதை பார்த்துட்டு இருந்த கார்த்திக்கு சந்தோஷமா இருந்துச்சு. மற்ற நண்பர்கள்லாம் கார்த்திக்கையும் அர்ச்சனாவையும் சேர்த்து வச்சு ஓட்ட அந்த இடமே கலாட்டாவா இருந்துச்சு. அர்ஜுன் சாப்பிட்றப்போ வைஷாலிக்கு மட்டும் கேட்குற குரல்ல, எதுக்குன்னு இவ்வளோ பெரிய ஹீல் செருப்பு போட்டிருக்க, காலம் முழுக்க இந்த செருப்போடவே சுத்த போறியா அப்படின்னு அவன் நக்கலாக கேட்க, அப்போது காலம் முழுக்க நான் தான் முடிவு பண்ணிட்டீங்களா அர்ஜுன் அப்படின்னு வைஷாலி புன்னகையோட அர்ஜுனை மடக்கினான். நீ ரொம்ப கற்பனை பண்ணுற, நீ என்ன நினச்சிட்டு இருக்க வைஷோ, அர்ஜுன்னா தனி மனுஷனா? எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, உன்னை எனக்கு மட்டும் பிடிச்சா போதுமா, எங்கள் வீட்டில் பிடிக்க வேணாமா? அப்போது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லி வைஷு புன்னகிச்சா. அர்ஜுனுக்கு இவளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியவே இல்லை. சரி அப்புறம் பேசுவோம் அப்படின்னு அவன் சாப்பிட்றதுல கவனம் செலுத்துகிறான். வைஷுவும் அமைதியாக சாப்பிட்டா. அர்ஜுனுக்கு தன்னை பிடிச்சிருக்கு, ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்காக யோசிக்கிறான். இதில் யோசிக்க என்ன இருக்குது? வைஷாலிக்கு சுத்தமாக புரியல. வைஷாலி அப்போது காதலை பற்றி மட்டும்தான் யோசிச்சா. அர்ஜுன் இந்த காதலால் ஏற்பட போகிற பின்விளைவுகளையும் யோசித்தான். திரும்பி காரில் ஆஃபீஸ் வரும்போது மற்றவங்களும் காரில் இருந்ததுனால எதுவும் பேச முடியல. ஆஃபீஸில் மற்றவங்க இறங்கி போயிட அர்ஜுனும் வைஷாலியும் மட்டும் இருந்தாங்க. நீ ஒன்று புரிஞ்சுக்கணும் வைஷு, இப்போ லவ்வை சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டில் பிடிக்கலன்னு விட்டுட்டு வளர்க்குறதோ இல்லை வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் அப்படிப்பட்டவனும் இல்லை, நடக்கும்னா அதை நினைக்கணும். நான் ஒத்துக்கிறேன், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க எனக்கு ஒரு வருஷமாக பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, வர பெரிய இடங்களையே ஏதாவது குறை சொல்லி இன்னும் பெஸ்ட்டாக வேணும்னு தேடிட்டுருக்காங்க. நான் இது வரைக்கும் அவங்க பேச்ச மீறி எதுவுமே செஞ்சதில்லை விஷு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் யாராவது ஒருத்தருக்கு தான் பார்க்க முடியும், யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம்னு தான் இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விலகி நின்னேன். நான் ஹீரோலாம் இல்லை சரியா, சாதாரண மனுஷன்தான். அர்ஜுன் பேசி முடித்தப்போ காரில் கனத்த மௌனம் நிலவுச்சு. வைஷாலி மௌனமாக கார்லேருந்து இறங்க அவளை பார்க்கவே அர்ஜுனுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சாரி வைஷு அப்படின்னா உண்மையான வருத்தத்தோட. வைஷாலி திரும்பி அவனை பார்த்தவ, இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன், ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்ச ஹை கிளாஸ் பொண்ணு இல்லை, நான் கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக வாழ்கிற மிடில் கிளாஸ் பொண்ணு தான். என்னால் ஆசைப்பட்ட படிப்பை கூட படிக்க முடியல, இருந்தாலும் நான் ஒன்றும் படிக்காமல் இருக்கலையே, அதே மாதிரி தான் இதுவும். நீ இல்லைன்னா நான் ஒன்றும் செத்துடலாம் மாட்டேன், எனக்குன்னு யாராவது வருவாங்க அப்படின்னு வைஷாலி பேசும்போதே மழை பெய்ய மழை நீரில் அவளோட கண்ணீர் காணாமல் போச்சு. ஒரு மழை நாளில் தான் ரெண்டு பேருமே சந்திச்சாங்க, இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு மழை நாளில் தான் ரெண்டு பேருமே வேறுபட்டு நிற்கிறாங்க. அர்ஜுனும் வைஷாலியும் மனசு விட்டு பேசியிருப்பாங்கங்கிற எண்ணத்தில் வந்த கார்த்திக் அர்ஜுனோட தீவிரமான முகத்தை பார்த்துட்டு, என்னடா எல்லாம் ஓகே தானே அப்படின்னதுக்கு அர்ஜுன் பதிலே சொல்லாமல் மௌனமாக இருந்தான். டே கேட்குறேன்ல சொல்லுடா, இப்போ நீ சொல்லலைன்னா நான் வைஷுக்கிட்டே போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் எழுந்திருச்சான். அவனை பிடிச்சி உட்கார வச்ச அர்ஜுன், நீயும் ஏண்டா என்னை படுத்துற, வைஷுக்கு தான் எங்கள் அம்மாவை பற்றி தெரியாது, உனக்கு நல்லா தெரியும்ல, சின்னத்துலேருந்து பார்த்துட்டு தானே இருக்க, அவங்க எங்கள் கல்யாணத்தை நடக்க விட்டுருவாங்களா, வீணா எல்லார் மனசும் காயப்படும், விட்டுடு கார்த்தி அர்ஜுன் நொந்து போய் பேசினான். அது இல்லைடா அப்படின்னு கார்த்திக் மேலும் ஏதோ சொல்ல வர போதுங்கிறது மாதிரி அவனை கை காட்டி தடுத்துட்டான் அர்ஜுன். நான் வைஷுக்கிட்ட பேசிட்டேன், அவள் புரிஞ்சுப்பா, இது என்னோட சொந்த விஷயம், இதில் நீ தலையிடாத அப்படின்னு முகத்தில் அடித்தது மாதிரி அவன் பேசிட கார்த்திக் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்துட்டான். அதுக்கப்புறம் வந்த நாட்களில் வைஷாலியை எத்தேச்சையாக கூட அர்ஜுன் சந்திக்கலை. உணவகத்துலேயோ இல்லை அலுவலக வளாகத்துலேயோ எங்கேயுமே அவனோட கண்ணில் அவள் படவே இல்லை. மேலும் அவனை வற்புறுத்தாமல் அவனோட எண்ணத்துக்கு மதிப்பளித்து அவள் விலகி போனது அவன் மேலே நல்ல எண்ணத்தையே ஏற்படுத்துச்சு. இப்போ அர்ஜுனுக்கு அவளை இன்னும் பிடிச்சு போச்சு. வைஷாலி அர்ஜுனை பார்க்கவே இல்லை, பேசலை, ஆனால் அவளை பற்றி நினைக்க வச்சா. மதிய உணவை அவள் இடத்துலேயே உட்காந்து வைஷாலி சாப்பிடுவா. அவளோட வேலை பார்க்குற சுவாத்தியும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்றப்போ ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் நாட்களில் ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த இடைவெளி குறைஞ்சி மனசு விட்டு பேச ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஒரு நாள் சுவாத்தி தன்னோட திருமண வாழ்க்கையை பற்றி சொன்னான். வீட்டில் பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணம் தான், ஆனால் கல்யாணமான நாள்லேருந்து ஒரே சண்டை தான், ஏனோ எனக்கும் அவருக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஒத்துப்போகலை. இதில் ரெண்டு பக்கத்து சொந்தக்காரங்க வேற பேசி பேசி பிரச்சனையை பெருசாக்கிட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் ஒரே ஒரு பொண்ணு, அதனால் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க, என்னால் என் புகுந்த வீட்டுக்காரங்களோட ஒத்து போக முடியல, எனக்கு அங்கே மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு, அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். சுவாதி சொன்னதை பொறுமையாக கேட்ட வைஷாலி, உங்களுக்கு உங்கள் கணவரை விட்டு வர கஷ்டமா இல்லையா, அவர் வந்து உங்களை கூப்பிடவே இல்லையா அப்படின்னதுக்கு, எப்படி கூப்பிடுவார், நான் கொஞ்சமாக அவங்கள படுத்தி வச்சேன், நான் வந்ததும் நல்லதாக போச்சுன்னு அவருக்கு வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இப்போ அவருக்கு ரெண்டு பசங்க இருக்குது. இப்போ நினச்சி பார்த்தா இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு போயா நம்ம அவ்வளோ டென்ஷன் ஆனோன்னு எனக்கே கேவலமாக இருக்குது. சுவாதி சொன்னதை கேட்ட வைஷாலிக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. நீங்களும் மறுகல்யாணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு வைஷாலி தயக்கத்தோடையே கேட்டா.
எனக்கு இன்னொரு கல்யாணத்துலலாம் இஷ்டமே இல்லை. எனக்கு என்னோட பொண்ணே போதும். குழந்தை வேற இருக்கா அப்படின்னு வைஷாலி அதிர்ச்சியோட பார்த்தா. நான் 4 மாசமாக இருக்கும்போது தான் சண்டை அதிகமாகி அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவர் குழந்தைய பார்க்க விரும்பினாரு, நான் தான் விடலை. அப்படி பார்க்க விட்டுருந்தா கூட எங்களுக்குள்ளே சமாதானம் ஆகியிருக்கும். அப்போ எனக்கு இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்தால் போதும், அம்மா அப்பாவோட சேர்ந்து குழந்தைய வளர்த்துட்டு நிம்மதியாக இருந்துடலாம், இப்படி தான் தோணுச்சு. ஆனால் இப்போ குழந்தை வளர வளர அவங்க அப்பாவை அவள் ரொம்ப தேடுறா. மற்ற குழந்தைங்களாம் அவங்க அப்பாவோட சந்தோஷமாக இருக்கிறப்போ என் குழந்தை அவள் அப்பாவுக்காக ஏங்கிறத பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஒரு குழந்தைக்கு தாயோட பாசம் மட்டும் இல்லை, தந்தையோட அரவணைப்பும் தேவைன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்ன, ரொம்ப தாமதமாக உணர்ந்துட்டேன். என் குழந்தைக்காகவாது நான் கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கலாம்னு தோணுது. இப்போ என்னோட என் பொண்ணும் இந்த வாழ்க்கைக்கு பழகிட்டா அப்படின்னு சுவாதி பேசி முடிச்சப்போ அவங்க கனத்த மௌனம் நினைவுச்சு. வைஷாலி அவன் கண்ணிலேயே படலனதும் அவள் அந்த ஆஃபீஸில் தான் இருக்காளா இல்லை வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போயிட்டாளா அப்படின்னு நினச்ச அர்ஜுன் ஒரு நாள் அவள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புற நேரத்துக்கு போய் பார்க்க அவள் ஆஃபீஸ் காரில் ஏறிட்டு இருந்தா. அதை பார்த்த அர்ஜுனுக்கு அவ்வளோ நிம்மதி. தான் இடத்துக்கு போக திரும்பினவன் அப்போ தான் தன் பின்னால் நின்ன கார்த்திகை கவனிச்சான். லவ் பண்ணுறத சொல்ல தைரியம் இல்லாத கோழ அப்படின்னு கார்த்திக் கிண்டலாக சொல்ல அர்ஜுனுக்கு கோபம் வந்துருச்சு. லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஊர் சுற்றிட்டு அப்புறம் வீட்டுக்கு பிடிக்கலன்னு சொல்லி விலகிறதுக்கு அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போகிறதும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவனும் சூடாக பதில் கொடுத்தான். கையில் பெர்மிஷன் லெட்டர் வச்சுட்டு யாரும் லவ் பண்ணுறது இல்லையே, எல்லாம் சேருவோங்கிற ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னு கார்த்திக்கும் விடாமல் பேசினான். என்னால் பொய்யாலாம் நம்பிக்கை கொடுக்க முடியாது, ஆசை காட்டி ஏமாற்றவும் முடியாது அப்படின்னு அர்ஜுனும் அவனோட முடிவில் உறுதியாக இருந்தான். சாயந்தரம் அவன் வீட்டுக்கு வந்தப்போ வீடு ஏக பரபரப்பாக இருந்துச்சு. ஹாலில் அவனோட அம்மா அப்பாவோட இன்னும் கொஞ்சம் பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ராஜ உபச்சாரம் நடந்துட்டு இருந்தது. முந்திரி பக்கோடா, பாதாம் அல்வா, வெள்ளி டம்ளரில் ஃபில்டர் காஃபின்னு அமர்க்கலை பட்டுச்சு. அவங்க வீட்டில் நடக்கிற உபசரிப்புலேருந்தே வந்திருக்கிறவங்க அந்தஸ்தை கண்டுபிடிச்சிடலாம். அர்ஜுன் உள்ளே நுழைஞ்சதை பார்த்த ரங்கநாயகி மகனை பெருமையாக அங்கே இருந்தவங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அர்ஜுன் அங்கே இருந்தவங்களை பார்த்து மரியாதையாக வணங்க அவங்க முகத்தில் சந்தோஷமும் திருப்தியும் இருந்துச்சு. இவர் ஹைகோர்ட் லாயர் சுந்தரேசன், இவங்க ரெண்டு பேரும் அவரோட தம்பிங்க, அவங்களும் வக்கீலுங்க தான். இவர் அவங்களோட அத்திம்பேர் டாக்டராக இருக்காரு அப்படின்னு அங்கிருந்தவங்கள அர்ஜுனுக்கு அறிமுகப்படுத்தினாரு தியாகராஜன். அவங்க கொஞ்ச நேரம் அர்ஜுனோட பேசிக்கிட்டு இருந்துட்டு, சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் குடும்பத்தோட நேரில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரணும்? அர்ஜுனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் ரூமுக்கு போனவன் முகம் கழுவிட்டு உடை மாத்துற சமயத்தில் கதவை தட்டிட்டு ரங்கநாயகி உள்ளே நுழைஞ்சாங்க. கையில் வச்சுருந்த தட்டில் டிஃபன் காஃபி இருந்துச்சு. முக்கியமான விஷயம் இல்லைன்னா அவன் ரூம் வரைக்கும் அவங்க வரமாட்டாங்கங்கிறது அவனுக்கு தெரியும். அர்ஜுன்கிட்ட டிஃபன் தட்டை கொடுத்த ரங்கநாயகி அவனை சாப்பிட்றப்பவே சுந்தரேசனோட குடும்ப அருமை பெருமைகளெல்லாம் அள்ளி விட்டாங்க. அவர் சென்னையில் புகழ்பெற்ற கிரிமினல் லாயர்னும் அவங்க குடும்பமே பரம்பரை பணக்காரங்கன்னும் அவருக்கு ஒரு பொண்ணும் ஆணும்னு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறதாவும் ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு போய் மேற்படிப்பு படித்தவங்கன்னும் இப்போ அவரோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதாவும் அர்ஜுனோட ஜாதகம் பொருந்து இருந்ததால் சம்மந்தம் பேச நேர்லேயே வந்துடுறதாகவும் சொன்னாங்க. அவனோட அம்மா சொல்ல சொல்ல ஊன் சொன்னபடியே சாப்பிட்டுட்டு இருந்த அர்ஜுனுக்கு அவங்க கடைசியாக சொன்னதை கேட்டு வாய்க்குள்ளே இருந்த அல்வா தொண்டைக்குள்ளே இறங்க முடியாமல் அடைச்சிது. அவனோட திருமணம் என்னைக்கு இருந்தாலும் நடக்க போகிற ஒன்று தான், ஆனால் இன்னைக்கு அர்ஜுன் அதை ஏற்றுக்கிற நிலமையில இல்லை. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற சம்பந்தம், பொண்ணு பேரு ஐஸ்வர்யா, கண்ணுக்கு லட்சணமா இருக்கா, பேருக்கேற்ற மாதிரி சகல ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்ச இடம், படிப்பு அந்தஸ்து எல்லாத்துலேயும் நமக்கு சமமானவங்க தான், ஏன் நம்மளை விட வசதினே சொல்லலாம். உனக்கு நான் இத்தனை நாள் பொண்ணு தேடினதுக்கு நம்மளை கடவுள் கைவிடவே இல்லை, நமக்கு ஏற்ற சம்பந்தத்தை தானா வர வச்சிட்டாரு, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி அர்ஜுன் அப்படின்னு சொல்றப்போ ரங்கநாயகியோட குரல்ல அவ்வளோ பெருமிதம். அர்ஜுன் மௌனமா இருந்தான். ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க போனோம், 2 நாளைக்கு முன்னால் வெளியே எங்கேயும் அலையாமல் வீட்லேயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி அந்த ரூம்லேருந்து வெளியே போக அர்ஜுன் அப்படியே படுக்கையில் சாஞ்சிட்டான். ராத்திரி சாப்பிட கூப்பிட்டதும் அர்ஜுன் எழுந்து போக அங்கிருந்த ரேணுகாவும் அஜயும் அவனை கிண்டல் செஞ்சாங்க. அர்ஜுன் கஷ்டப்பட்டு புன்னகைங்கிற பேரில் எதையோ செய்ய, டே இப்போவே உனக்கு எங்களை பார்த்தா சிரிக்க கூட கஷ்டமாக இருக்கா அப்படின்னு ரேணுகா சண்டைக்கு வந்தா. உன்னை பார்த்து சிரிச்சு என்ன பிரயோஜனம், இனி அன்னைக்கு தான் எல்லாம் இல்லையாண்ணா அப்படின்னு அஜய் அர்ஜுனுக்கு பறிஞ்சு பேச அர்ஜுன் முள் மேலே உட்காந்துருக்கிறது மாதிரி இருந்தான். அம்மா, அர்ஜுனுக்கு ஐஸ்வர்யாவோட ஃபோட்டோ காமிச்சியா, அவனுக்கு அவளை பிடிக்கணுமே அப்படின்னு ரேணுகா சொல்ல, அதெல்லாம் எனக்கு பிடிச்ச அர்ஜுனுக்கும் பிடிக்கும், பொண்ணு பார்க்க போகிறதே ஒரு சம்பிரதாயத்துக்கு தான், மற்றபடி இந்த பொண்ணு தான் அர்ஜுனுக்குன்னு நான் எப்போவும் முடிவு பண்ணிட்டேன். அவன் என்கிட்ட பொண்ணு ஃபோட்டோ பார்க்கணும்னு கூட சொல்லலை, இப்போ நீ சொன்னது தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி ரங்கநாயகி உள்ளே போய்
ஃபோட்டோவை கொண்டுட்டு வந்து அர்ஜுன்கிட்ட கொடுக்க அர்ஜுன் அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டான். அர்ஜுன், இன்னைக்கு ரேணுகாவை அஜய் கொண்டு போய் விடட்டோம், நீ ரெஸ்டடு அப்படின்னதும் விட்டா போதும்னு அர்ஜுன் அங்கிருந்து போக அவன் ஃபோட்டோவை பார்க்கத்தான் வேக வேகமாக போகிறான் அப்படின்னு நினச்சி ரேணுகாவும் அஜயும் சிரித்தாங்க. மறுநாள் காலையில் எழுந்து கீழே போகிறதுக்கு முன்னால் அர்ஜுன் ஐஸ்வர்யாவோட புகைப்படத்தை எடுத்து பார்த்துக்கிட்டான். அவன் அம்மா அவளை பற்றி ஏதாவது கேட்டால் சொல்ல தெரியணுமே. ஐஸ்வர்யா ரொம்ப அழகாக இருந்தா, ஆனால் அர்ஜுனுக்கு தான் மனசில் அவளோட முகம் பதியவே இல்லை. கீழே வந்தவன் தம்மாக்கிட்ட போய் ஃபோட்டோவை கொடுக்க, இதை எதுக்கு என்கிட்ட கொடுக்குறான் அப்படிங்கிறது மாதிரி பார்த்த ரங்கநாயகி, அழகாக இருக்கால அப்படின்னதுக்கு அப்படின்னு முணங்கிட்டு அர்ஜுன் அங்கிருந்து போயிட்டான். இப்போவும் பொண்ணு அழகாக இருக்காளான்னு தான் ரங்கநாயகி கேட்டாங்க. உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்கல. தான் மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற அம்மா கிட்ட என்ன சொல்கிறதுன்னு குழப்பத்தில் அர்ஜுன் இருந்தான். யாராவது அவனுக்கு பார்த்துருக்கிற பொண்ணு ஃபோட்டோவை கேட்காம வந்து கொடுப்பானா அப்படிங்கிற எண்ணத்தில் அர்ஜுனை பார்த்த ரங்கநாயகி அவன் ஏதோ சிந்தனையில் இருக்கிறத பார்த்து யோசித்தாங்க. திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறோங்கிற மகிழ்ச்சி அவனோட முகத்தில் துளி கூட இல்லைங்கிறத கவனித்தாங்க. ஒரு தாய்க்கே உண்டான கலக்கம் அவங்கள சூழ்ந்தது. கடவுளே, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு மனசில் வேணினவங்க வெளியே ஒன்றும் காட்டிக்கல. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நல்ல நேரத்தில் பொண்ணு பார்க்க போனாங்க. பொண்ணு வீடே மாளிகை மாதிரி தான் இருந்துச்சு. இவங்களை விழுந்து விழுந்து உபசரித்தாங்க. ஐஸ்வர்யா சுடிதாரில் அழகாக நாகரிகமாக இருந்தா. பொண்ணு பார்க்க வராங்கங்கிற பதட்டம் அவன் முகத்தில் கொஞ்சம் கூட இல்லை. இவங்க வந்தப்போ அவளும் ஹாலில் தான் இருந்தா. அதனால் அது ஒரு பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சி மாதிரியே இல்லை. வீட்டுக்கு விருந்தாளி வந்தது மாதிரி தான் இருந்துச்சு. முதல் தடவை பொண்ணு பார்க்க போகிறதுனால அர்ஜுன் தான் பதட்டத்தில் இருந்தான். ஆனால் அங்கேருந்து சூழ்நிலை அவனை இயல்பாக்குச்சு. ஐஸ்வர்யாவோட தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். ரங்கநாயகி தன்னோட வருங்கால மருமகளோட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு ஐஸ்வர்யா பொறுமையாக பதில் சொல்லது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிது. பெரியவங்க அர்ஜுனையும் ஐஸ்வர்யாவையும் தனியாக பேசிக்க அனுமதித்தாங்க. அர்ஜுன் என்ன பேசுறதுன்னு பதட்டத்தோடையே போனான். அர்ஜுனுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஐஸ்வர்யாவையே நிறைய பேசினான். படிப்பு, வேலை, பிடிச்சது பிடிக்காததுன்னு நிறைய பேசினாங்க. ஐஸ்வர்யா தானும் நிறைய பேசினா அர்ஜுனையும் நிறைய பேச வச்சா. அர்ஜுனுக்கே தான் இவ்வளோ பேசுவோமா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐஸ்வர்யாவோட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அர்ஜுனே கொஞ்சம் தெளிஞ்சிருந்தான். பார்க்க நல்லா இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, நிறைய விஷயம் வேற தெரிஞ்சு வச்சிருக்கா, அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ தான் நமக்கு போல இருக்கு அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டான். ஐஸ்வர்யாவோட வீட்டில் நிச்சயத்துக்கு அவசரப்படுத்துனதுனால அடுத்த ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டாங்க. ரங்கநாயகியும் அர்ஜுனோட மனசு மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ மண்டபம் கிடைக்காதுங்கிறதுனால ஸ்டார் ஹோட்டலில் நிச்சயம் வைக்கிறது அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு வீடு திரும்ப ராத்திரியாச்சு. மறுநாள் காலையிலேயே ஐஸ்வர்யா அர்ஜுனை செல்ஃபோனில் அழைச்சி பேசினான். அவள் உரிமையோடு பேசுகிறப்போ அர்ஜுனால் தவிர்க்க முடியல. ஆஃபீஸ்க்கு வந்து கார்த்திகை பார்க்குற வரைக்கும் இயல்பாக இருந்த அர்ஜுன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பதட்டத்தோடையே இருந்தான். அவனோட திருமணத்தை பற்றி சொல்லக்கூட அவனுக்கு தயக்கமாக இருந்துச்சு. மதிய உணவப்போ அவனோட நண்பர்கள் எல்லாருமே இருக்கிறப்போ எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறது மாதிரி தன்னோட திருமண விஷயத்தை அர்ஜுன் சொல்ல எல்லாரும் சந்தோஷ ஆரவாரம் செய்ய கார்த்திக் மட்டும் அமைதியாக இருந்தான். ஆஃபீஸ்க்கு திரும்புகிற சமயத்தில் என்னடா கோவமா, பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு அர்ஜுன் கேட்க, எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன், உன்னோட லைஃப் நீ தான் முடிவு பண்ணணும், நீ சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படின்னு கார்த்திக் பட்டும் படாமல் பதில் சொன்னான். அதுக்கப்புறம் வந்த நாட்களில் ஐஸ்வர்யா ஆஃபீஸ் நேரத்தில் கூட அர்ஜுனை கூப்பிட்டு பேசுவாள். வார இறுதியில் நல்ல நாள் இல்லைன்னு வெள்ளிக்கிழமை நிச்சயத்துக்கு புடவை வாங்க போக அர்ஜுன் ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு வர மறுத்துட்டான். ஐஸ்வர்யா அவனுக்கு திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருந்ததுனால அர்ஜுன் நேராக கடைக்கு வரதா சொல்லியிருந்தான். மதியம் 12 மணி போல் அர்ஜுன் கிளம்ப கார்த்திக் அவனை திரும்பி பார்த்தான். நிச்சயத்துக்கு நகையும் புடவையும் இன்னைக்கு வாங்குறாங்க, என்னையும் வர சொன்னாங்க, அதான் கிளம்புறேன், நீயும் வரியா அப்படின்னு அர்ஜுன் கூப்பிட்டதும் போய்தான் பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணத்தில் கார்த்திக்கும் அவனோட போனான். அர்ஜுன், ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரோட குடும்பமும் நகைகளை வேற கடையில் வாங்கி முடிச்சு புரசை வாக்கத்தில் இருந்த பெரிய கடையில் டிசைனர் பட்டுப்படவை நல்லா இருக்கும்னு அங்கே வர அர்ஜுனும் கார்த்திக்கும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. அர்ஜுன் கார்த்திகை ஐஸ்வர்யாவுக்கு அறிமுகப்படுத்தினான். அவன் அவன்கிட்ட நல்லா பேசினான். எடுத்து பார்க்குற ஒவ்வொரு புடவைக்கும் அஸ்வினோட விருப்பத்தை கேட்டுக்கிட்டா. இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கான்னு அவனை போட்டு பாடாப்படுத்தி ஒரு வழியாக ஒரு புடவையை தேர்ந்தெடுத்துட்டா. கார்த்திக் அவளையே கவனிச்சிட்டு இருந்தான். நல்லா தான் இருக்கா, ஆனால் என்னவோ இடிக்குது. கார்த்திக்கு அது என்னன்னு அப்போ புரியல. விடியற் காலை நேரம், அசந்த உறக்கமும் இல்லை, அதே சமயம் முழுசா முழிக்கவும் இல்லை. கனவு உலகத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த அர்ஜுனோட நாசியில ஷாம்போட வாசம் இதமா வீச கண்களை திறக்காமலேயே கைகளை மட்டும் நீட்டி பக்கத்துல இருந்தவளை இழுத்து கட்டில போட்டவன்
அவளோட கழுத்து வளைவில் முகத்தை புதைக்க இப்போதான் குளிச்சிருந்தா. அவளோட மேனியில் வாசம் அவனை இன்னும் கிறங்க செஞ்சுது. அவள் தடுக்கிறதை பொருட்படுத்தாமல் முன்னேறினான். கொஞ்ச நேரம் போய் விலகினவனோட முகத்தில் நினச்சத சாதிச்ச திருப்தியில் புன்னகை பொங்க தன்னோட மனசை நிறைஞ்சவளோட முகத்தை பார்க்க கண்களை திறந்து பார்த்து அதிர்ந்து போனான். ஏன்னா அவனோட படுக்கையில் இருந்தது ஐஸ்வர்யா இல்லை, வைஷாலி. ஒரு நொடியில் நிலைமை சட்டனை மாற உடல்லாம் குப்புனு வேர்க்க ஆரம்பிச்சுது. பதறி போய் எழுந்த அர்ஜுன் அப்போதான் அது கனவுன்னு உணர்ந்தான். நாளைக்கு நிச்சயத்தை வச்சுட்டு வர கனவா இது, ரொம்ப நல்லவன்டா நீ அப்படின்னு தண்ணியை திட்டிக்கிட்டவன் எதை எதையோ நினச்சி குழப்பிக்கிட்டு தலைவலி வந்தது தான் மிச்சம். காஃபி குடிச்சா தேவலாம் அப்படின்னு நினச்சி கீழே போனான். அந்த அதிகாலை நேரத்துலையும் எழுந்து குளிச்சு பூஜையை முடிச்சுட்டு கம்பீரமாக சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க ரங்கநாயகி. அர்ஜுனை பார்த்ததும் புன்னகிச்சவங்க சமையல் அம்மாவை கூப்பிட்டு காஃபி கொண்டுட்டு வர சொல்லி அதை அர்ஜுன் கிட்ட கொடுத்தாங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்த? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கலாம்ல. கொஞ்சம் நேரத்தில் ஊர்லேருந்து சொந்தக்காரங்களாம் வந்துருவாங்க. நீ அவங்க முன்னாடிலாம் ரொம்ப வராத, கண்ணுபடும். ஏற்கனவே இவ்வளோ பெரிய சம்மந்தமான வாயை பழக்கிறாங்க. கடவுள் தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அப்படின்னு ரங்கநாயகி புலம்புலம் வேண்டுதலுமா இருக்க அர்ஜுன் வேற ஏதோ சிந்தனையில் இருந்தான். அவனை பார்த்த ரங்கநாயகி, கல்யாணம் ஆடப்போற பையன் மாதிரியா இருக்கான், இவனுக்கு இன்னும் கல்யாண கலையே வரலையே, ஒருவேளை நிச்சயம் முடிஞ்சா வருமோ, இவன் தான் இப்படி இருக்கான், ஐஸ்வர்யா எவ்வளோ ஆர்வமாக இருக்கா, நல்ல பொண்ணு அப்படின்னு மனசில் நினச்சபடி அவங்களோட வேலையை பார்க்க போனாங்க. உள்ளூரில் இருக்கிற சொந்த பந்தம் நேராக மண்டபத்துக்குள்ளே வருவாங்க. ஆனால் வெளியூரில் இருக்கிற சில பேர் மட்டும் முதல் நாளே வீட்டுக்கு வந்துடுறதா ஏற்பாடு. பரபரப்பாக ரெண்டு பேர் வீட்லேயும் வேலைகள் நடந்துட்டுருக்க தினமும் காலையிலேயே ஃபோன் பண்ணி கூப்பிடுற ஐஸ்வர்யா இன்னைக்கு அர்ஜுனை கூப்பிடவே இல்லை. மேடம் ரொம்ப பிஸி போல அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அவன் நேத்தே பார்லர் போகிறதா சொல்லியிருந்தா. ஊர்லேருந்து வந்த உறவினர்கள் நல்ல மதிய விருந்து சாப்பாட்டை மொக்கிட்டு உறங்க மறுநாள் நிச்சயத்துக்கு கொண்டு போக தேவையான பொருட்களை ரங்கநாயகியும் ரேணுகாவும் சரி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது வீட்டோட அழைப்பு மணி ஒலிக்க எதிரில் ரங்கநாயகியோட தம்பி ரகுவரன் வீடு இருக்கிறதுனால கதவு எப்போதும் திறந்துதான் இருக்கும். அதனால யாரோ வெளியாட்கள்னு நினச்சி ரேணுகா யாருன்னு பார்க்க வந்தவ வெளியில் ஐஸ்வர்யாவோட சித்தப்பாக்களை பார்த்ததும் இவங்க எதுக்கு இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு குழம்பி போனவ சம்பிரதாயமாக வாங்க அப்படின்னா உள்ளே வந்தவங்களோட முகம் இருண்டு போய் இருந்துச்சு. ரேணுகா உள்ளே போய் தன்னோட அம்மா கிட்ட விஷயத்த சொல்ல ஏதாவது கேட்க வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்ச ரங்கநாயகி நிதானமாகவே இருந்தாங்க. ஹாலுக்கு வந்து அவங்கள வரவேற்றவங்க சமையல் அம்மா கிட்ட காஃபி கொண்டு வர சொன்னாங்க. அதை மறுத்த ஐஸ்வர்யாவோட சித்தப்பாக்கள் தியாகராஜனையும் கொஞ்சம் கூப்பிடுங்களேன், பேசணும் அவரோட அப்படின்னதும் ரங்கநாயகிக்கே உள்ளூர கலக்கம் பிறந்துச்சு. அதை காட்டிக்காம அஜயை பார்த்து உங்கள் அப்பா அழைச்சிட்டு வா அப்படின்னாங்க. அஜய் போனதும் ரேணுகா மாடிக்கு போனவ அர்ஜுன் கிட்ட விஷயத்த சொல்லி அவனையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டா. இவங்க வந்ததை பார்த்ததும் ரகுவரனும் அவரோட மனைவியும் வந்திருந்தாங்க. உறக்கத்துலேருந்து விழிச்ச உறவினர்களும் சம்மந்தி வீட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னதும் ஹாலுக்கு வந்துட்டாங்க. எல்லாரையும் சுற்றி வச்சுக்கிட்டு பேசவே சங்கடப்பட்ட ஐஸ்வர்யாவோட உறவினர்கள் சொல்லி தான் ஆகணும், வேற வழி இல்லைங்கிறதுனால தயக்கத்தோட ஆரம்பித்தாங்க. ஐஸ்வர்யாவை காலையில் எழுந்ததுலேருந்தே காணும், நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் ஆனால் கிடைக்கல. இதுக்கு மேலேயும் உங்கள்கிட்ட சொல்லலைன்னா நல்லா இருக்காதுன்னு தான் நேர்லேயே வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லி முடித்தப்போ அங்கே குண்டூசி விழுந்தா கூட தெளிவாக கேட்குற அளவுக்கு எல்லாரும் வாய் அடித்து போயிருந்தாங்க. ரகுவரனோட மனைவி சுபத்ரா தான் முதல்ல சுதாரித்தாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? யாராவது பணத்துக்காக கடத்திருப்பாங்களோ? ஐஸ்வர்யா ஆர்வமாக தானே திருமண வேலைகளில் பங்கெடுத்தா, அதனால் அவங்க வேறு மாதிரி யோசிக்கல. சுபத்ரா சொன்னதை கேட்டதும் வந்திருந்தவங்களோட முகம் இன்னும் இருளை அவங்க தலை குனிஞ்சாங்க. அதை கவனித்த உறவு பெண்மணி, நல்லா கேட்குற சுபத்ரா, கடத்திட்டு போக அவன் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு அவங்க ஐஸ்வர்யாவோட உறவினரை பார்த்து, ஏன் முழிக்கிறீங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு அதட்டினாங்க. ஐஸ்வர்யா வெளிநாட்டில் படிக்கும் போதே அந்த ஊர் பையனை லவ் பண்ணா போல இருக்கு, அதான் இப்போ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க அவங்க ஊருக்கே போயிட்டா அப்படின்னாங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தியாகராஜன் கேட்க, அவள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மலேசியாலேருந்து ஃபோன் பண்ணா, அதான் அண்ணா அவங்க வீட்டில் போய் நேர்லேயே சொல்லிட்டு வர சொன்னார் அப்படின்னாரு. அது வரைக்கும் மௌனமாக இருந்த ரங்கநாயகி அப்போ தான் வாயை திறந்தாங்க. அவள் லவ் பண்ண விஷயம் உங்களுக்கு முன்னமே தெரியாது, சும்மா நடிக்காதீங்க, தெரிஞ்சதுனால தானே நிச்சயத்தை சீக்கிரம் வைக்க அவசரப்பட்டீங்க, உண்மையா இல்லையா? அவங்களோட அழுத்தமான குரலில் ஐஸ்வர்யாவோட உறவினர்களுக்கு உள்ளூர குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. லண்டன்லேருந்து அவள் வந்ததும் இங்கே வீட்டில் சொன்னா, ஆனால் இங்கே யாருக்கும் அவள் வெளிநாட்டு பையனை கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, அதனால் அவளுக்கு அவசரமாக இங்கே மாப்பிள்ளை பார்த்தோம், அவளும் சரின்னு தான் சொன்னான், ஆனால் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னாங்க. என்ன எதிர்பார்க்கல,
உங்க குடும்ப பிரச்சனையில தேவையில்லாம எங்களை எடுத்து விருப்பம் இல்லாத பொண்ணை எங்க தலையில கட்ட பாத்திருக்கீங்க. இப்ப நிச்சயம் நின்னது எங்களுக்கு தான் அசிங்கம். இப்ப என்ன பதில் அப்படின்னு ரங்கநாயகி ஆவேசமா கேட்க, அவங்களோட மத்தவங்களும் சேர்ந்துக்க ஐஸ்வர்யாவோட உறவினர்கள் திண்டாடினாங்க. அவ பண்ணிட்டு போனது எங்க குடும்பத்துக்கும் அவமானதான், நீங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஐஸ்வர்யாவோட சித்தப்பா சொல்ல, என்ன தேவைக்கு நாங்க அந்த ஞாபகம் வச்சுக்கணும்? உங்க வீட்டு பொண்ணு உங்களை அவமானப்படுத்தினா சரி, ஆனா எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்த அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த உலகத்துல அவ ஒருத்தி தான் பொண்ணா? என் பையனுக்கு எவ்வளவு இடத்துல பொண்ணு கொடுக்க தயாரா இருந்தாங்க? உங்க வீட்டுல சம்மந்தம் பேசின பாவத்துக்கு எங்க குடும்பத்தை பார்த்து எல்லாரும் கேலியா சிரிக்கும்படி பண்ணிட்டு போயிட்டாலே. போறவ முன்னாடியே போறது தானே, எங்க மனசுல கஷ்டப்படுத்தின அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு ரங்கநாயகி ஆவேசத்துல ஐஸ்வர்யாவுக்கு சாபம் விட, உங்க பொண்ணு அவ விரும்பினவனா கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு இல்ல, ஆனா வீணா எங்க குடும்பத்து நடுவில் இழுத்தது தான் தப்பு அப்படின்னு தியாகராஜன் அவங்கள பார்த்து சொன்னாரு. அவர் பேசுறது நியாயங்கிறதுனால ஐஸ்வர்யாவோட சித்தப்பா, கண்டிப்பா தப்பு தான் சார், எங்களை மன்னிச்சிடுங்க, அதனால தான் நீங்கள் திட்டினாலும் பரவாயில்லன்னு நேர்லேயே வந்துட்டோம். எங்கள் அண்ணா இனி எப்படி வெளியில் தலைக்காட்டுவார் அப்படின்னு அவர் நொந்து போய் பேச, சரி விடுங்க, எது நடக்கணுமோ அதான் நடக்கும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு தியாகராஜன் சொன்னதும் தலை குனிஞ்சபடி அவங்க வெளியே போயிட்டாங்க. அது வரைக்கும் யாரும் அர்ஜுன் என்ன ஆனானே கவனிக்கல. அவங்க போனதும் தான் எல்லாருக்கும் அவனோட நினைவே வந்துச்சு. அவன் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தான். அவனோட முகத்துல இருந்து அவன் எப்படி உணர்றாங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியல. அவன்கிட்ட வேகமாக வந்த ரங்கநாயகி, அர்ஜுன் மன்னிச்சிடுறா, உனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி உனக்கு தப்பான பொண்ணை பார்த்துட்டேன் அப்படின்னு அவங்க, அவள் போனால் போகிற விடு, உனக்கு அம்மா இவ்வளோ விட எல்லா விதத்துலேயும் வசதியாக ஒரு பொண்ணை பார்க்குற, நீ எதுவும் மனசில் நினைக்காத, உன்னையே வருத்திக்காத, சரியா கண்ணா அப்படின்னு அவங்க மகனை விதவிதமாக சமாதானம் செய்ய, அர்ஜுன் தன்னோட தாயோட கையை பிடிச்சி அழுத்தி விட்டவன் அவங்க சொன்னது எல்லாத்துக்கும் சரின்னா. அடுத்து செய்ய வேண்டியதை பற்றி குடும்பத்தில் உள்ளவங்க பேச, முதல்ல நிச்சயத்துக்கு கூப்பிட்ட அவங்கள்ட்ட நாளைக்கு நிச்சயம் இல்லைன்னு தகவல் சொல்லணுமே, அதனால அதை செய்ய ஆரம்பித்தாங்க. ரேணுகாவும் அஜயும் ஒவ்வொரு உறவினர்களுக்காக கூப்பிட்டு பேசினாங்க. ரங்கநாயகிக்கு தன்னோட புகுந்த வீட்டில் இதனால் தன்னோட கௌரவம் குறையுமே அப்படிங்கிற ஒரு கவலை. அதே கவலை ரேணுகாவுக்கும். அவள் தன்னோட தம்பியோட திருமணத்தை பற்றி அவ்வளவு பெருமை பேசிகிட்டு இருந்தா, இப்போது எதுவும் இல்லை அப்படின்னாலதும் புகுந்த வீட்டில் தன்னை கேலி பேசி சிரிப்பாங்களோன்னு அவளாவே கற்பனை செஞ்சுக்கிட்டா. அர்ஜுன் மெதுவாக நழுவி அவனோட ரூமுக்கு வந்துட்டான். அவன் எப்படி உணர்றான்னு அவனுக்கே புரியல. அவன் வருத்தமாகவும் இல்லை, சந்தோஷமாகவும் இல்லை. ஆனால் ஐஸ்வர்யா செஞ்சது அவனை நிச்சயமாக பாதிக்க தான் செஞ்சது. தன்னால் தன்னோட குடும்பத்துக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவனோட விருப்பத்தை கூட பெருசாக கருதலை. ஆனால் இப்போது அவன் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சானோ அது தான் நடந்துச்சு. தன்னோட அம்மாவை மனசு நோக்க செஞ்ச ஐஸ்வர்யா மேலே அவனுக்கு நிறைய கோபம் இருந்துச்சு. எதுக்காக இப்படி ஒரு நாடகம்? குழம்பி போய் இருந்தவன் தன்னோட நண்பர்கள்ட்ட நிச்சயம் நின்றதை பற்றி சொல்லணுமே, அதனால கார்த்திகை கூப்பிட்டான். ரெண்டு பேரும் பள்ளி காலத்துலேருந்து நண்பர்கள், அதோட ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுனால ரெண்டு பேருக்கும் பொதுவான நண்பர்கள் தான். டே கார்த்திக், நாளைக்கு நிச்சயம் இல்லை அப்படின்னு அர்ஜுன் சாதாரணமாக சொன்னான். கார்த்திக்கு ஒன்றுமே புரியல. நாளைக்கு இல்லையா? ஏன், வேற நாளைக்கு மாற்றிட்டாங்களா அப்படின்னு அவன் புரியாமல் கேட்டான். எப்போவுமே இல்லை அப்படின்னு அர்ஜுன் விவரமாக சொன்னான். ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு செல்லை கீழே வச்சுட்டு ஒரு குத்தாட்டம் போட்டான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் செல்லை எடுத்து, அதனை பார்த்தேன், ஒருத்தரை பார்த்தாலே அவங்கள பற்றி சொல்லிடுவேன், எனக்கு அவளை பார்த்த அன்னைக்கே தோணுச்சுடா ஏதோ சரியில்லைன்னு, இப்போ தான் புரியுது அந்த பொண்ணு ஓவர் ஆக்டிங் பண்ணிச்சுடா, இதுக்கு தானா அப்படின்னு அவன், சாரிடா ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சோகத்தை வரவழைச்சிக்கிட்டு சொன்னான். நீ அவளுக்கு மேலே நடிக்காதடா, நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடு அப்படின்னு அர்ஜுன் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு நினச்ச கார்த்திக் முகத்தில் அவ்வளோ சிரிப்பு. எங்கேயோ சுற்றிட்டு ராத்திரிக்கு வந்த ரேணுகாவோட கணவன் சுரேஷ் நாளைக்கு நிச்சயங்கிறதுனால ரேணுகா அவனோட அம்மா வீட்டில் இருப்பான்னு தான் எதிர்பார்த்தான். ஆனால் அவள் அவங்க வீட்லேயே இருந்தது ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன இங்கே இருக்க அப்படின்னு கேட்டதும் ரேணுகா கண்கள்லேருந்து பொலப்பலன்னு கண்ணீர் கொட்ட அவள் நடந்தது எல்லாத்தையும் அழுகையோடு சொல்லி முடிச்சா. கேலியா பேசுவான்னு எதிர்பார்த்த சுரேஷ் ரொம்ப அனுசரணையோடு நடந்துக்கிட்டான். சே, அந்த பொண்ணா இப்படி? அர்ஜுன் நல்ல பையனாச்சே, அவனுக்கு இப்படி நடந்திருக்க வேணாம். நீ கவலைப்படாத ரேணு, அர்ஜுனுக்கு இதை விட நல்ல பொண்ணு வருவா அப்படின்னு சுரேஷ் ஆழ்த்தலா பேசினான். ரேணுகாவுக்கு அவளோட கணவன் பேசினதை கேட்டதும் அவ்வளவு சந்தோஷம். நீ சாப்பிட்டியா ரேணு? வா, உனக்கு நான் தோசை வார்க்கிறேன் அப்படின்னு அவன் சமையல் அறைக்கு போக ரேணுகாவும் அவனோட போனான். அர்ஜுன் வீட்டில் எல்லாரும் ரங்கநாயகிக்காக இயல்பாக இருக்கிறது மாதிரி காட்டிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க தான் நாளெல்லாம் புலம்பி தள்ளிட்டாங்க. வந்திருந்த உறவினர்கள் வேற ஏதாவது பேச அவங்களோட பிபி ஏறிடுச்சு.
அதனால செலவானாலும் பரவாயில்லன்னு வந்திருந்த உறவினர்களுக்கு தட்கல்ல டிக்கெட் எடுத்து அவங்கவுங்க ஊருக்கு ரயிலில் ஏற்றி விட்டு வர அஜயும் அவனோட மாமா மகன் ராகவும் போயிருந்தாங்க. ரகுவரனோட மனைவி சுபத்ரா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போக அர்ஜுன் அவனோட அறையில் கட்டிலில் படுத்துக்கிட்டு ஐஸ்வர்யாவை சந்திச்சதுல எழுந்து நடந்ததை நினச்சி பார்த்தான். அவளுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லைன்னு இப்போ கூட அவனால் நம்பவே முடியல. அவன் நடந்துக்கிட்டது பேசினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்தவனுக்கு குழப்பம் தான் மிஞ்சிச்சு. குழப்பத்தோடையே தூங்கிட்டான். மறுநாள் காலையில் அர்ஜுன் தூங்கிட்டு இருந்தப்போ அவனோட ஃபோன் சத்தம் கேட்டுச்சு. கடந்த 2 வாரமாக ஐஸ்வர்யா தான் அவனை இந்த நேரத்தில் கூப்பிடுவா. அதே நினைவில் செல்லை எடுத்ததுக்கப்புறம் தான் நேற்று நடந்ததெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவன் செல்லை எடுத்து பார்க்க அது வெளிநாட்டு நம்பர். அது கண்டிப்பாக ஐஸ்வர்யான்னு தெரியும். எடுப்போமா வேணாமா அப்படின்னு யோசித்தவன் அதுக்கப்புறம் பேசிடுறது நல்லது அப்படின்னு யோசித்து எடுத்தான். அர்ஜுன், நான் ஐஸ்வர்யா, நீங்கள் கோபமாக இருப்பீங்கன்னு தெரியும். சாரி அர்ஜுன், ரியலி வெரி சாரி அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே இருக்க இந்த பக்கம் அர்ஜுன் மௌனமாக இருந்தான். அர்ஜுன் எதுவுமே பேசலன்னதும் ஒரு வேளை வச்சுட்டானா அப்படின்னு நினச்ச ஐஸ்வர்யா, அர்ஜுன் இருக்கீங்க தானே, பேசுங்க அர்ஜுன், என் மேலே கோவமா அப்படின்னா. நான் யாரும் உன் மேலே கோவப்பட, ஆனால் எனக்கு ஒன்று தான் புரியல, என்கிட்ட ஏன் ரொம்ப பிடிச்ச மாதிரி நடிச்ச? அர்ஜுன் மனசில் இருந்ததை கேட்டுட்டான். எனக்கு வேறு வழியே இல்லை அர்ஜுன், நான் இந்த கல்யாணம் பிடிக்காத மாதிரி நடந்திருந்தேன்னா என்னை தனியாக எங்கேயுமே விட்டுருக்க மாட்டாங்க, அதனால தான் உங்ககிட்ட கூட சொல்லலை அப்படின்னா. சரி எங்களை விடு, 2 நாளில் எங்கள் நிலைமை சரியாயிடும். ஆனால் நீ செஞ்ச காரியத்தெல்லாம் உன் குடும்பத்தில் உள்ளவங்க தலை குடிஞ்சு நின்னாங்களே, அதோட இனி அவங்க கேட்குற ஒவ்வொருத்தவருக்கும் பதில் சொல்லணுமே, நீ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலையா அப்படின்னு அர்ஜுன் கேட்க, நான் ஏன் கவலைப்படணும் அர்ஜுன், என்னை பற்றி அவங்க நினச்சாங்களா? என்னோட விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்களை பற்றி நான் மட்டும் ஏன் கவலைப்படணும்? எனக்கு அவங்கள நினச்சி எந்த வருத்தமும் இல்லை. என்னோட விஷயத்தில் உங்களை தேவையில்லாமல் சங்கடப்படுத்திட்டோமோன்னு தான் எனக்கு கவலை. உங்கள் அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லிடுங்க அப்படின்னு சொன்ன ஐஸ்வர்யா ஃபோனை வச்சுட்டா. சில பேர் பெற்றோருக்காக காதலை விட்டு கொடுக்குறாங்க, சில பேர் காதலுக்காக பெற்றோரை விட்டுட்டு போயிடுறாங்க. சில பெற்றோர்கள் பிள்ளைகளோட விருப்பத்தை மதிக்கிறதே இல்லை, சில பிள்ளைங்க பெற்றோரையும் மதிக்கிறதில்ல. அர்ஜுன் காதலை விட குடும்பம் தான் முக்கியம்னு நினச்சான். ஐஸ்வர்யா காதலுக்காக தன் குடும்பத்தை விட்டே போயிட்டா. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க செய்கிறது நியாயமாக தெரியும். உனக்காக நான் தொடரும்.